உணவை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது? ஃபுட் ஏற்கனவே பார்த்தோம், சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனது, ஆறு விஷயத்தை ஒழுங்கு பண்ணா நமது ரத்தம் சுத்தமாகும்னு பார்த்தோம். இப்போது அதில் முதல் ஸ்டெப், உணவை எப்படி சாப்பிட்டா அதை நல்லபடியாக ஜீரணம் பண்ணுறதுன்னு இப்போ நாம் கற்றுக்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல் பாயிண்ட், 3 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பேதிக் சாப்பிடணும். என்னதான் ஒழுங்காக சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ள பித்தம் குப்பையெல்லாம் தேங்கிடும், குடலில் நிறைய புழு பூச்சியெல்லாம் தங்கிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னதான் ஒழுங்காக சாப்பிட்டாலும் 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட சாப்பாடு உடம்பில் ஒட்டும். பல பேர் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தாங்க சாப்பிட்றேன், எல்லாமே கரெக்டுங்க, ஆனால் உடம்புல தெம்பே இருக்காது. ஏன்னு கேட்டால் குடலில் புழு பூச்சி நிறையா இருக்கும், சாப்பிட்டே இருப்பாங்க. இந்த புழு பூச்சி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு கேட்டிருக்கோம். சில பேர் பாருங்கள், நிறைய சாப்பிடுவாங்க, உடம்புல தெம்பு இருக்காது. காரணம் இதுதான், பித்தம் ஓவரானாலும் புழுப்பூச்சி அதிகமானாலும் ஜீரணம் ஆகாது. அதனால் முதல் பாயிண்ட், 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக் சாப்பிடணும். பேதிக் எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம ஏற்கனவே நல்லா விளக்கமாக பார்த்துட்டோம், அது பிரகாரம் சாப்பிடணும். சில பேர் நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த மலம் போகிற இடத்துல ஏதோ புழு பூச்சி நெளிகிற மாதிரி சில நேரத்தில் சில பேர்த்துக்கு ஒரு தோணும் இல்லைங்களா, அது தோணும் உள்ளிருந்து, நம்ம அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம். அதுதாங்க எல்லா பிரச்சனையும் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், 3 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பேதிக் சாப்பிடணும். 2வது பாயிண்ட், பல பேர் நினச்சிட்ருக்கிறாங்க நான் உணவை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுப்பேன்னு சொன்னோடனே இவர் வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவார்னு. இல்லை, என்ன வேணாலும் சாப்பிட்லாம். பல பேர்த்துக்கு சந்தோஷம், ஆஹா இந்த மாதிரி வைத்தியத்துக்கு நாங்கள் போகவே இல்லை, சூப்பர் வைத்தியங்க, கேட்குறக்கே குழுகுலுன்னு இருக்குது. ஒருவேளை கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ஓ, அது வேறையா? ஆமாங்க, என்ன வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம், ஆசதியில் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, இந்த மாதிரி ஒரு தெரப்பிக்கு நாங்கள் போனதே இல்லையே, வர்றேன், கடைசியாக வர்றேன். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். நான் ஒன்றுமே கேட்கல, என்ன வேணால் சாப்பிடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, ஆசதியில் சாப்பிடுங்க, ஒரே கண்டிஷன், பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். பசின்னா என்ன? பசின்னா என்னென்னா, வாயு வயிறு குடலில் ஜீரண சுரப்பி எல்லாம் சுரந்துட்டு எல்லாம் ரெடியாகி, ஹலோ இப்போ சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நல்ல சர்க்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல புரோட்டீனை நான் தயார் பண்ணி ரத்தத்தில் கலக்கிறேன் அப்படின்னு வயிறு உடம்பு நம்பக்கிட்ட சொல்கிற பாஷைக்கு பேர் தான் பசி. புரிஞ்சுக்கங்க, பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி இல்லாமல் சாப்பிட்டா அது ஒரு சாதாரண உணவு, அவ்வளோதான். புரிஞ்சுக்குங்க, பசி எடுத்து சாப்பிட்டா நல்லது, பசி எடுக்காமல் சாப்பிட்டா நல்லது இல்லை. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னால் நிறையா பேசின வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி இல்லாமல் சாப்பிட்டா குப்பை, விஷம், நோயின்னு பேசியிருப்பேன். இப்போ நான் கொஞ்சம் மாற்றிருக்கிறேன், இனிமேல் நான் பாருங்கள் நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ நீங்களே புரிஞ்சுக்குங்க, ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் வச்சுக்கங்க, ஏன்னா எனக்கு சொல்கிறக்கே பிடிக்கல அந்த வார்த்தைகள்லாம் இனிமேல். ஏன்னா எதை பற்றி பேசுகிறோமோ அதுவாக மாறிடுவோம்னு சொன்னால் நானே நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிகிட்ருக்குறேன், நிறுத்திட்டேன். புரிஞ்சுக்குங்க, இனிமேல் நான் பேசுகிற வார்த்தைகளில் நல்லது இல்லைன்னு சொன்னாவே அது ரொம்ப மோசமானதுன்னு புரிஞ்சுக்குங்க, தனியாக சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து, பசி இல்லாமல் சாப்பிட்டா நல்லது கிடையாது. அதனால் இனிமேல் யாராக இருந்தாலும் பசி எடுத்து சாப்பிடுங்கள். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார்,
மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். அவர் என்ன சொல்கிறாரு, மருந்து பாருங்க யாக்கைன்னா உடம்பு. திருவள்ளுவர் சொல்கிறாரு உடம்புக்கு மருந்து மாத்திரே வேண்டாங்க, எப்போ பசி எடுத்து சாப்பிட்டா போதும், சாப்பிட்டு ஜீர்ணமாகி மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரையே வேண்டான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. செகண்ட் பாயிண்ட், பசி எடுத்தாதான் சாப்பிடணும். டிவி பேப்பர் இன்டர்நெட்ல எல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு கத்துறாங்கல்ல, இந்த கூட்டத்தில் எத்தனை பேருங்க நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்க? யாரெல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். இது பாருங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றதுங்கிறது வேறு, பசி எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேறு, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை புரிய வைக்கிட்டா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையில் 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க, எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல, பெரிய பணக்கார வீட்டம்மா, எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க, மெய்டு வேலைக்கு ஆள், உட்காந்துட்டு டிவி பார்க்குறாங்க. ஒரு 11 மணிக்கு சொந்த பந்தங்கள் உட்காந்துட்டு சத்மிக்கு ரேஷ்மிக்கு சண்டை உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் பொம்மலாட்டம், வெள்ளத்தாமரை, பொண்ணு உஞ்சல், அதில் சுரேஷ் போய் கொடுமைப்படுத்துகிறான் அந்த நந்தினியை உட்காந்து அழுதுட்டு. அதுக்கப்புறம் வள்ளி வேற வந்துருச்சு, 2:30 ஆகிப்போச்சு, டைம் பார்க்குறாங்க, ஐயோ 2:30 ஆகிப்போச்சா, மதிய சாப்பாட்டை மறந்தே போயிட்டேன்ட்டு ஓடி போய் எடுத்து அள்ளி அள்ளி கொட்டிக்கிறீங்களே, அதான் மறந்து போச்சல், அப்புறம் சோத்து பார்க்க போகிறீங்க. புரிஞ்சுக்கங்க, 2:30 டைம் ஆச்சு பட்டு பசிச்சுதா இல்லை? இல்லை. அப்போ பசி எடுக்கல என்ன அர்த்தம், காலைல சாப்பிட்ட இட்லி இன்னும் ஜீரணமாகலேன்னு அர்த்தம், நல்ல சக்கரை நல்ல கொழுப்பாக இன்னும் மாறலன்னு அர்த்தம், புதுசாக ஜீர்ணத்துக்கு சுரப்பிகள் சுரக்கலன்னு அர்த்தம். இப்போ டைமை மட்டும் பார்த்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டா இந்த சாப்பாடு ஜீர்ண சுரப்பிகளே இல்லையா, அப்போ ஒழுங்காக ஜீர்ணமாகாமல் கெட்ட சக்கரை கெட்ட கொழுப்பாக போய் எல்லா வியாதியும் உண்டு பண்ணுமா, ஏற்கனவே சாப்பிட்ட இட்லியும் கெடுத்துருமா? புரிஞ்சுக்கங்க, நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, பசி இல்லாமல் சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும். அதனால் டைம் பார்த்து சாப்பிடாதீங்க, பசி எடுத்தால் சாப்பிட்டா போதும். இன்னொரு வீட்டில் இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலைல 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க, மாடு மாறி மாங்கு மாங்குன்னு எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஒரு 11 மணிக்கு கபகபான்னு பசிக்குது, உடம்பு கேட்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க, டைமை பார்த்துட்டு 11 மணி தான் ஆச்சா, நான் 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன், ஏன் லன்ச் டைம் 2 மணின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதுவும் நல்லது கிடையாது. ஏன், 11 மணிக்கு பசிக்குது, வயிறு கேட்குதா இல்லையா சாப்பிடுன்னு சொல்லி, சாப்பிட்டு போக வேண்டியதானே. இப்போ 11 மணிக்கு பசி எடுத்து 2 மணிக்கு சாப்பிட்டா 12:01:02 3 மணி நேரம் டிலேவா லேட்டா, அப்போ 3 மணி நேரத்தில் அந்த ஜீர்ண சுரப்பிக்கெல்லாம் நீர்த்து போயிருக்குமா? யோசிச்சு பாருங்க, இதுவும் தப்பு தானே. என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்குங்க, பசி எடுத்தா சாப்பிட்ணுங்கிறதா உண்மையே தவிர இனிமேல் நேரமே பார்க்காதீங்க. பசி எடுத்து சாப்பிடாமல் இருந்தாலும் நல்லதில்லை, பசி எடுக்காம சாப்பிட்டாலும் நல்லது கிடையாது. அதனால இனிமேல் இங்க பாருங்க, வாட்சுக்கும் டைமுக்கும் சாப்பாட்டு டைமுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. எப்ப பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும், ஒரு முறை சாப்பிட்டா மறுபடியும் அடுத்த பசி வரைக்கும் காத்திருக்கணும், இதுதான் சாப்பாட்டு சாப்பிட்ற முறை. அதனால எல்லாரும் நல்லா கவனிங்க, 2வது முக்கியமான பாயிண்ட், இனிமேல் பசி எடுத்தால்தான் சாப்பிடணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி மேடையில் உட்காந்து மைக்கு பிடிச்சி பேசுறது ரொம்ப ரொம்ப சுலபம், செய்கிறது கஷ்டம் தெரியும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, 1 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வான்னு சொல்ல போகிறாங்க லன்ச் டைம், அப்போ போய் எனக்கு பசி இல்லை சார் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலை விட்டு துரத்தி விட்ருவாங்க. ஒரு காலேஜ் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் இருக்கு, 12 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு வான்னு சொல்கிறாங்களா, லன்ச் டைம் சாப்பிட்டு தான் ஆகணும். அதை விடுங்க, பசி எடுத்தாதான் சாப்பிடணும்னு சொல்கிற நம்ம கிளாஸ்லையே இன்னைக்கு 1:30 போயிட்டு 2:30 வாங்கன்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு பசி இருக்கோ இல்லையோ சாப்பிட்டு வந்து தான் ஆகணும், நானும் சாப்பிட்டு வந்து தான் ஆகணும். புரிஞ்சுக்கங்க, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது, நடைமுறையில் சில சிக்கல் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், பட் அதுக்கு உடம்பெல்லாம் ஒத்து வராது, உடம்புக்கு தெரியாது, அது ரூல்ஸ் தான். புரிஞ்சுக்கங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, 1 நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா, மாதம் 90 முறை சாப்பிட்றோமா, 90 முறையும் பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, அது ரொம்ப கஷ்டம், முடியாது எனக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், மாதத்தில் 10 முறை பசி எடுத்து சாப்பிட்டாவே ஆரோக்கியம் கிடைக்கும். இனிமேல் என்ன பண்ணுங்க, எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பசி எடுத்து சாப்பிடுங்க. உதாரணமாக
நீங்கள் ஒரு கம்பெனி முதலாளி, சரிங்களா? நீங்கள் டைம் பார்த்து சாப்பிட்ணும் நினச்சா சாப்பிட்லாமா இல்லையா? ஒரு கடை வச்சுருக்கீங்க, பின்னால் வீடு இருக்குது, நினச்சா சாப்பிட்லாமா இல்லையா? நீங்கள் டைம் பார்த்து சாப்பிட்ணும். அதை விடுங்க, நிறைய லேடிஸ் இருக்கீங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஹோம் பேக்கர், சரிங்களா, ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் எங்கள் டைம் பார்த்து சாப்பிட்ணும். உங்கள் டைம் உங்கள் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? உண்மையிலேங்க, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் நம்ம டெக்னிக்கை அற்புதமாக ஃபாலோ பண்ணி சௌக்கியமாக இருக்கலாங்க. இங்கே பாருங்க, ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. யாரோ சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது என்ன உங்களுக்கு? இப்போது எனக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைச்சா வீட்டோட மாப்பிள்ளை போய் செட்டில் ஆயிருவேன் போயிட்டு. புரிஞ்சுக்குங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் ஃபாலோ பண்ண முடியுங்க, சில பேர் முடியாது, ஒத்துக்கிறேன். பட் அவங்க நைட்டு வீட்டுக்கு வரீங்க, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, ஓகே, நைட்டு வீட்டுக்கு வரீங்க, ஒரு 8 மணிக்கு சப்பாத்தி ரெடின்னு கூப்பிட்றாங்க, என்ன சொல்லலாம்? இங்கே பாருமா, எனக்கு பசி இல்லை, நீ சாப்பிடு, எனக்கு பசி எதுக்கு போய் சாப்பிட்றேன்னு சொல்லலாமா? எப்படி நைட்டு 1 மணிக்கு தான் தூங்க போகிறீங்க? புரிஞ்சுக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு, சாப்பாடு ரெடின்னு கூப்பிட்றாங்க, ஏன் போய் சாப்பிட்றீங்க? நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? எல்லா நேரத்துலையும் பசி எடுத்து சாப்பிட முடியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பசி எடுத்து சாப்பிட்லாமா இல்லையா? இனிமேல் பசி எடுத்து சாப்பிட்றதுக்காக காத்துருங்கள், எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பாவது சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, இனிமேல் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் கண்ணை மூடி 1 நிமிஷம் யோசிங்க, இன்னைக்கு 1 நேரமாவது பசி எடுத்து சாப்பிட்டீங்களான்னு யோசிங்க, சரியா? ஒரு டைரி வச்சுக்கோங்க, இன்னைக்கு 1 நேரம் பசி எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த டைரி ஒரு கோடு போடுவீங்க, சரிங்களா? இங்கே பாருங்க, இது ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நான் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு என்றைக்காவது வருவேன், டைரி கேட்பேன், எடுத்து கொடுக்கணும், செக் பண்ணி பார்ப்பேன், கணக்கு போட்டு மாதத்தில் குறைஞ்சது 10 கோடி இருக்கணும். அதுக்காக 10 கோடி போட்டு முடித்த உடனே இந்த மாதம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பு தப்பாக சாப்பிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் 10, அதிகபட்சம் 90 முயற்சி பண்ணுங்க. அதனால் 2வது பாயிண்ட், எல்லோரும் நல்லா கேட்டுக்கங்க, இந்த 5 நாளில் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியமான வெயிட்டேஜான பாயிண்ட். பசி எடுத்தால்தான் சாப்பிடணும். பசித்து புசின்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால் இனிமேல் பசி எடுத்தா சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதில் ஒரு காமெடி என்னென்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பசி எடுத்தா சாப்பிடுங்க, பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறேன். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனவுடனே என்னுடைய மெயில் ஐடிக்கு நிறைய மெயில் வருது. எப்படி தெரியுமா வருது? சார், பசி எடுத்து சாப்பிடுங்க, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்களே, கேன் யூ ப்ளீஸ் டிஃபைன் வாட் இஸ் மீன் பை பசி? சில பேர் அனுப்புகிறாங்க, சில பேர்த்துக்கு பசி தெரியலையாமா, உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி தெரியும்? ஸ்டாப் த நான்சென்ஸ், உள்ளே விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்புறம் எப்படி பசி தெரியும்? வெக்கமில்லாமல் ஃபோர்வர் ஃபோன் பண்ணி, சார் அந்த பசின்னா எப்படி இருக்கும், யாருக்காவது தெரியலையா? எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு ரூமில் பூட்டி வச்சுருவேன், 7 நாளைக்கு தண்ணி மட்டும்தான் கொடுப்பேன், சோறே கொடுக்க மாட்டேன். ஐயோ அம்மா பசிக்குதுன்னு கத்துவீங்க, இப்போ தெரிஞ்சு போச்சா போன் துரத்தி விட்டுருவேன். உண்மையிலேங்க, இப்போல்லாம் யாருக்குமே பசியே தெரியல, அது என்னன்னு கேட்குறாங்க, அந்தளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். புரிஞ்சுக்குங்க, பசி எடுத்தால் சாப்பிடணும், இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இங்கே பாருங்கள், இதை கோட்டை விட்டுட்டு இதுக்கப்புறம் நிறையா பாயிண்ட் சொல்லுவேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுதான் வெயிட்டேஜ் அதிகம். 3வது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது எச்சில் கலந்து சாப்பிடணும். எச்சில் கலந்த சாப்பாடு மருந்து, எச்சில் கலக்காத சாப்பாடு உடம்புக்கு நல்லது கிடையாது. எச்சில் இருக்கு இல்லையா, அதில் ஏகப்பட்ட என்சைம் இருக்கு, இது என்ன பண்ணுது, சாப்பாட்டில் உள்ள மூலக்கூறுகளை, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் இருக்கு இல்லையா, அந்த மூலக்கூறுகளை பிரிப்பது எச்சில் தாங்க. உண்மையிலே சொல்ல போனால் எச்சில் தான் ஜீரண உறுப்புங்க, வாய் தான் ஜீரண உறுப்புங்க. நான் கேட்குறேன், வாய் மட்டும் நம்ம கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, வயிறு நம்ம கண்ட்ரோல் இருக்கா, குடல் கண்ட்ரோல் இருக்கா? அப்போது இங்கே ஒழுங்காக ஜீர்ணமானால் தானே அங்கே ஒழுங்காக ஜீர்ணமாகும். வயிற்றில் யாராவது ஜீர்ணம் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறமா, அது ஆட்டோமேட்டிக் நடக்குதா? ஆனால் வாய் நம்ம கண்ட்ரோல் இருக்கா? நல்லா கேட்டுக்குங்க, உணவும் எச்சிலும் கலந்தா எச்சிலில் டைலின் அமிலேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு, அதுதான் சர்க்கரையை நல்ல சர்க்கரையாக மாத்திர என்சைம். யாரெல்லாம் எச்சில் கலந்து சாப்பிட்றீங்களோ நல்ல சர்க்கரை, சர்க்கரை நோய் குணமாயிரும். யாரெல்லாம் எச்சில் கலக்காமல் சாப்பிட்றீங்களோ கெட்ட சர்க்கரை, சர்க்கரை நோய் வரும், சர்க்கரை நோய் குணமாகாது. புரிஞ்சுக்குங்க, இதுவரைக்கும் எப்படி சாப்பிட்ருப்போம், எல்லோரும் வாயை பாருங்கள்,
எப்படி சாப்பிடுவோம்? இப்படி சாப்பிட்டா எல்லா வியாதி வரும். எப்படி சாப்பிடணும்? இப்ப வாய் பாருங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல சாப்பிடும் பொழுது உதட்டை பிரித்து மென்னை, இப்போ உதட்டை மூடி மெல்றனா? நல்லா கேட்டுக்குங்க, உதட்டை பிரித்து மெல்றக்கு உதட்டை மூடி மெல்றக்கு என்ன வித்தியாசம்னா, உதட்டை மூடி மெல்லும் பொழுது சாப்பாடு எச்சிலும் சேர்ந்து ஜீரண வேலையை 100% கரெக்டாக பண்ணுதுங்க. உதட்டை பிரிக்கும் பொழுது காற்று உள்ளே போயிடுதா? சாப்பாடும் எச்சிலும் சேர்ந்து ஜீரண வேலையை பண்ணும் பொழுது காற்று உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எச்சில்னால சாப்பாட்டை ஜீரணம் பண்ண முடியலை, எச்சில் நீர்த்து போகுது, டைலூட் ஆகுது. புரிஞ்சுக்குங்க, வாயில் நடக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி. அதனால இனிமேல் எப்ப யாரு சாப்பிட்றதா இருந்தாலும் நல்லா பார்த்துக்குங்க, உள்ள போடும்போது மட்டும்தான் உதறி பிரிக்கணும். பாருங்க, உள்ள போட்டு பாருங்க, முழுங்குற வரைக்கும் உதறி பிரியவே கூடாது. இப்படி சாப்பிட்டா மருந்து. அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகளில் சுகர் பிபி ரொம்ப ரொம்ப கம்மிங்களாமா? ஏன்னு தெரியுமா? இந்த நாடுகளில் எல்லாம் எல்லாரும் சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி தான் மென்று சாப்பிட்றாங்க. ஆனால் இந்தியா, இலங்கை, பர்மா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் எல்லா வியாதி இருக்குது. எந்தெந்த நாட்டில் உதட்டை பிரித்து சாப்பிட்றாங்களோ எல்லா வியாதி இருக்குது, எந்தெந்த நாட்டில் உதட்டை மூடி சாப்பிட்றாங்களோ சில வியாதி கம்மியாக இருக்குது. உடனே நினச்சிக்காதீங்க, அப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியெல்லாம் ரொம்ப புத்திசாலி நாடுகளாம், நாமெல்லாம் முட்டால் நினச்சிக்காதீங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியில் நம்ம ஊரில் என்ன பேசிக்கோ, ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டா அப்புறம் உனக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கான்னு பேசிக்குமா? ஆனால் அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலியில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டா சுகர் பிபி பற்றி பேச மாட்டாங்க. எல்லாமே லூசு பசங்க, மென்டலுங்க, எல்லாம் சைக்காட்டிக் நோய். ரெண்டு பேரும் மீட் பண்ணால், நீ என்ன மென்டல், ஓ நீ அந்த மென்டலா, நான் இந்த மென்டல், அங்கெல்லாம் மென்டல்னு சொல்கிறது பெருமை. நமக்கு சுகர் பிபி சொல்கிற மாதிரி அங்கே போய் பாருங்கள், எல்லாமே சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே உதட்டை மூடி சாப்பிட்றதுனால உடம்பு ஸ்ட்ராங்கு, மனசு வீக்கு. நமக்கெல்லாம் உடம்பு வீக்கு, மனசு ஸ்ட்ராங்கு. இப்படி மற்ற நாடுகளில் சுகர் பிபிக்கு எவ்வளோ மருந்து மாத்திரை செலவாகுதோ அதை விட பல மடங்கு சைக்காட்டிக் மாத்திரைகள் மேற்கத்திய நாடுகளில் வியாபாரம் நடந்துட்டுருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவங்களும் நம்மளும் பெரிய புத்திசாலி முட்டால் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாரும் முட்டால் தான். மருந்து மாத்திரை கம்பெனி அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலின்னு பிரிக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லா நாட்டிலையும் வியாபாரம் பண்ணுது. உனக்கு எது வீக்கு அதுக்கு சப்ளை பண்ணுது. இப்படி அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்காட்லாந்து போன்ற நாடுகளில் எல்லாருமே சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிட்ருக்காங்களா? அதே மாதிரி இந்தியா, சிங்கப்பூர், மலேசியாலையும் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்க. அவங்க மனசையும் கெடுக்கிறக்காக என்ன தெரியுமா பண்ணுறாங்க? சினிமாக்கள் மூலியமாக, டிவி, பேப்பர், இன்டர்நெட் மூலியமாக நமது மனதையும் கெடுத்து சைக்காட்டிக் நோய்களை உருவாக்கிட்டு வராங்க. அதை பற்றி சொல்லிட்டா, மூணுன்னு படம் வந்துச்சு இல்லையா, தனுஷ் நடித்த படம், யோசிச்சு பாருங்க. அந்த படம் எல்லாம் ஒரு படம், அந்த படத்தில் அதை கதை இருக்கா இல்லை பார்த்தீங்களா இல்லையா? அதுன்னு அவ்வளோ நல்ல படமா? ஆனால் எவ்வளோ விளம்பரம் பண்ணாங்க டிவி, பேப்பர், இன்டர்நெட்டில், மூணுன்னு படத்தை பற்றி விளம்பரம் பண்ணாங்களா இல்லையா? புரியல, பைபோலர் டிஸ்ஆர்டர் அப்படிங்கிற ஒரு சைக்காட்டிக் நோய்க்கு மருந்து தயாரிக்கிற கம்பெனி அந்த நோயை பற்றி பிரச்சாரம் பண்ணுறக்காக கோடிக்கணக்காக பணம் கொடுத்து எடுக்கப்பட்ட படம். அந்த படம் பார்க்கும்போது தெரியும். இப்பெல்லாம் பாருங்கள், எல்லாம் லூசு படமாகவே வந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா? முற்பொழுதும் உன் கற்பனைகள், ஆறாகலம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், நான் சிவப்பு மனிதன், எல்லா படத்துலையும் பாருங்க ஒரு நோயை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு புரியல. ஏங்க, நான் 8 வருஷமாக உட்காந்து யோசிச்சு பாருங்க, சின்ன பையன் 8 வருஷமாக உட்காந்து எத்தனை நாட்டுக்கு போய் மாங்கு 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 மாங்குன்னு டெய்லி 8 மணி நேரம் கத்திட்டு இருப்பனாமா? இவங்க யாருக்குமே தெரியாதாமா? புரிஞ்சுதா? இதே ஒரு படத்தில் இந்த விஷயத்தை சிம்பிளாக சொல்லியிருந்தா இந்நேரம் உலகமெல்லாம் ரீச் ஆயிருக்குமா இல்லையா? சொல்கிற கேளுங்க, எல்லா மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா டிவி, பேப்பர், இன்டர்நெட்டை கையில் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற நடிகர்கள் நடிகைகள், இந்த அரசியல்வாதிகள், டைரக்டர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நோய்களை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஊடகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நல்ல விஷயம் எதுவுமே வரமாட்டேங்குது. புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ இருந்து ஒழுங்காக மனசு வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு சைக்காட்டிக் நோய் சொல்லி மாத்திரை கொடுத்துருவாங்க.
இப்பெல்லாம் போங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போய் ஒரு நோய் வந்து எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து ஒன்றுமே சரியில்லை, எல்லாமே ஒழுங்காக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கடைசியாக டாக்டர் சொல்லுவார் எல்லாமே ஒழுங்காக இருக்குது, ஐ திங்க் உங்களுக்கு மனசில் தான் ப்ராப்ளம் போட்டிருக்கு, அங்கே போங்கன்றவாங்க. எல்லாமே ஒழுங்காக இருந்தால் மென்டல்ன்றாங்க. உண்மையில் இங்கே பல பேர் மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்புறம் உங்களுக்கே தலைவலி வருது, ஐ திங்க் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு, என்னமோ சோமியா மீமியா சேமியான்னு ஒரு பேர் வச்சு ஏதோ ஒரு பேர் வச்சுருவாங்க, ஒரு நோய், சைக்காட்டிக் நோய். ஸோ புரிஞ்சுக்குங்க, உதட்டை மூடி சாப்பிட்டா மருந்து, உதட்டை பிரித்து சாப்பிட்டா நல்லதில்லை. அதனால் இனிமேல் எல்லாரும் எப்போ சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் உதட்டை மூடி மெல்லுங்க. பல பேர் யோசிக்கிறீங்க உதட்டை மூடி சாப்பிட்டா லேட்டாகும் போல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, சீக்கிரம் சாப்பிட்றலாம், டைம் கம்மி தான் ஆகும். ஒன்று பண்ணுங்க, இன்றைக்கி நைட்டு போய் ஒரு சப்பாத்தி எடுத்து வாயில் போடுங்க, ம், உதட்டை பிரித்து மெல்லுங்க, 40 முறை மெல்லுங்க, 40 முறை மென்னதுக்கப்புறம் வாய்க்குள்ளே பாருங்கள், சப்பாத்தி சப்பாத்தி மாதிரியே இருக்கும், ஒன்றுமே ஆயிருக்காது. இதே சப்பாத்தி வாயில் போட்டு உதட்ட மூடி 4 முறை மெல்லுங்க, சப்பாத்தி கூழ் மாதிரி ஆயிரும். இப்போ சொல்லுங்கள், 4 முறை மென்று சப்பாத்தியாக இருக்கிறதா, 40 முறை மென்று சப்பாத்தியாக இருக்கிறது நல்லதா, 4 முறை மென்று கூழாக மாற்ற நல்லதா? உதட்டம் மூடி மெல்லுங்க, கொஞ்சமாக மென்னா போதும். உதட்டை பிரித்து 40 முறை மெல்றதை விட உதட்டம் மூடி 4 முறை மென்றது சிறப்பு. அப்போ டைம் கம்மியாகும் அதிகமாகுமா? கம்மியாகும். என்ன, முதல் முதல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறீங்களா? இன்றைக்கி போய் யாராவது முதல் முதல்ல உதட்டம் மூடி மென்று சாப்பிட்டீங்கன்னா ஒரு சின்ன சிக்கல் வரும், தாடை நல்லா வலிக்கும் ஒரு 4 நாளைக்கு. ஏன், 45 வருஷமாக இல்லாத புது பழக்கம், சில பேர்த்துக்கு 60 வருஷமாக இல்லாத புது பழக்கம், அப்போ வலிக்குமா இல்லையா? அதுக்கு பயந்து விட்டுறாதீங்க. ஏன்னா இது நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் முன்ன பின்ன உதட்டம் மூடி சாப்பிட்டதே கிடையாது. இங்கே பாருங்க, இந்த சைக்காட்டிக் நோயை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, அமெரிக்காவில் இப்போ இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்குறாங்களாமா, ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு குழந்தைகிட்ட ஆன்சர் கேட்குறாங்களாமா, பாருங்கள் எவ்வளோ கொடுமைன்னு. எல்லா ஸ்கூல்லையும் போய் இருக்கிற குழந்தையெல்லாம் உட்கார வச்சு ஒரு பேப்பர் கொடுக்குறாங்களாமா, 21 கேள்வி, அந்த குழந்தை ஏபிசின்னு பதில் இருக்குமாமா, அதை டிக் பண்ணுமாமா, குழந்தைங்க ஸ்கூலில் டிக் பண்ணி முடித்தோடனே அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மார்க் போட்டு அதில் யார் கம்மியாக மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மன ரீதியாக பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தங்க, மிரண்டு போயிட்டேங்க. கேவலமாக இருக்க எல்லா கேள்வியும், அம்மா அடித்தா அழுவியா, இது ஒரு கேள்வி, அதுக்கு ஏபிசி, சிரிப்பேன் அழுவேன் கத்துவேன், இப்படி ஏதாவது ஒரு கேள்விங்க கேவலமாக. அந்த கேள்விக்கு பதிலாமா, அந்த ரிசல்ட் பேப்பர் பார்த்தேன், எப்படி தெரியுமா இருந்துச்சு, கேள்விக்கு பதில் எடுத்து அந்த மார்க் போடுற இடத்துல எவ்வளோ மார்க் எடுத்தால் எந்த சைக்காட்டிக் நோய் எந்த மாத்திரை சாப்பிடணும், இதான் அந்த கேள்வி அந்த ஆன்சர் பேப்பரில் இருக்குது. இதை டிக் பண்ணி கையில் கொடுத்து என்ன பண்ணுறாங்களாமா, ஸ்கூலில் எல்லாத்துக்கு முன்னாலேயும் 100 பேர்த்த டெஸ்ட் பண்ணி 10 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இந்த 10 பேருக்கு இந்த மாதிரி சைக்காட்டிக் நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தா, யோசிச்சு பாருங்கள், நல்லா இருக்கிற குழந்தை இதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்சிருமா, எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களா, இந்த 10 பேர்த்துக்கு பைத்தியம் சொல்லுவாங்களா இல்லையா, அப்புறம் உண்மையாக பைத்தியமாக மாறிடுவானா இல்லையா? நான் ஏன் தெரியுமா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டுருக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் தான் ஒரு நாளைக்கு மினிஸ்டராக போகிறீங்க, எம்எல்ஏவாக போகிறீங்க, இப்போ எஜுகேஷன் ஏதோ ஒர்க்கில் இருப்பீங்க, எனக்கு தெரியாது, இந்த வீடியோ யாரோ பார்த்துட்ருக்கலாம், யார் பார்க்குறாங்களோ எல்லாம் மாற்றணும், நான் மட்டும் கத்திட்டு இருந்தால் பத்தாது, நான் சொல்லுவேன், அவங்க செய்யறதுக்கு எனக்கு ஆள் வேணும், அவங்கவங்க கேளுங்க, என்னெல்லாம் பார்க்கலாம் வேண்டாம், வேலை எடுத்து செய்யுங்க, நம்ம தாங்க மாற்றணும். எத்தனை நாளைக்கு இதை உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்கிறது, எனக்கு பேசினால பிடிக்காதுங்க, எல்லாரும் எப்போ பார்த்தாலும் உட்காந்து டீ கடையில் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு 2 டீயை வாங்கி குடிச்சிட்டு, வாமா அப்படி இவரு இப்படி நீ எப்படி டீ சாப்பிட்டு உட்காந்துருக்குற, என்ன காரியம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? இங்கே பாருங்கள், செயல் வீரர்கள் தான் வேணும், வாய்ப்பேச்சு ஆளுக தேவையே இல்லை, எப்போ பார்த்தாலும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறது வேலையை செய்கிறதில்ல, எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுங்க, செய்யுங்க, வாயில் பேசினா ஒத்துக்க மாட்டேன். பல பேர் வந்து நான் கேட்குறாங்க, சார் நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க, நான் ஒரே கேள்வி கேட்பேன், ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்கண்ணா, எனக்கு வேலை இருக்கப்போ எனக்கு மட்டும் வேலை இல்லையா, நீங்கள் மட்டும் போவீங்களாமா, காலையில் சாதி சம்பாதிப்பீங்களாமா, உங்கள் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துவீங்களாமா, எல்லாம் பண்ணுவீங்களாமா, எனக்கு அட்வைஸ் மட்டும் தான் பண்ணுவீங்களா, நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்களா? புரிஞ்சுக்குங்க, எஜுகேஷனை மாற்றணும். எதுக்கு சொல்ல தெரியுமா, புதுசாக இந்தியாவில் பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க, ஸ்கூலில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் போய் சுகர் டெஸ்ட் பண்ண போகிறாங்களாமா, யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கும், எல்லா குழந்தைக்கும் சுகர் டெஸ்ட் பண்ணி அவர் 10 குழந்தைக்கு இன்சுலின் கொடுத்துட்டாங்கன்னா இனிமேல் ஜாமெட்ரி பாக்ஸ் இன்சுலின் எடுத்துகிட்டு போகிறதா?
இப்ப இருந்தே நம்மளாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரி நடக்கும்பொழுது அதை எதிர்த்து நின்று அதுலேருந்து வெளியே வர முடியும் நம்மளால். அதனால் எல்லாத்துக்கும் சொல்கிற கேளுங்க, முதல் பாயிண்ட் பேதிக்கு சாப்பிடணும், ரெண்டாவது பாயிண்ட் பசி எடுத்தால் சாப்பிடணும், மூணாவது பாயிண்ட் உதட்டை மூடி மெல்லாம் மென்று சாப்பிடணும், சாப்பிடும்பொழுது உதட்டு பிரியவே கூடாது. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் உதட்டை மூடி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு சில பேர் மெயில் அனுப்புகிறாங்க கேள்வி, சார் உதட்டு மூடி சாப்பிடுங்க உதட்டு மூடி சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, சாப்பிடும் போது மட்டும் உதட்ட மூணா போதுமா, நடுவில் சாப்பிட்ற வடபோண்டாவுக்கு உதட்ட மூணுமா, இது என்ன கேள்வி, எல்லாத்துக்கும் உதட்ட மூணும். சில பேர் இந்த நடுவில் சாப்பிட்ற வடபோண்டா பஜ்ஜி எல்லாம் இன்கம் டேக்ஸில் கணக்கு காட்டுறதே இல்லை. காலையில் இதுவரைக்கும் சாப்பிட வேண்டியது, ஆஃபீஸ் போய் உட்கார வேண்டியது, 10 மணிக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ், இது பெரிய பெரிய ஆஃபீஸில் உட்கார வேண்டியது, இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் உட்காந்துட்டு கை மட்டும்தான் வேலை, டிங் டிங் டிங்னு ஒரு மணி நேரம் வேலை, இப்போ என்ன ஜீனம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே 11 மணி வந்துடும். அந்த எல்லா ஆஃபீஸ்லேயும் டீ போண்டா பஜ்ஜி கொடுப்பாங்க, கொண்டு வந்து ஒரு டீ ஒரு போண்டா வச்சா இது சண்டை வேறு, ஏய் நான் சீனியர் 2 போண்டா வை, அதை எடுத்து மொச்சு மொச்சுன்னு சாப்பிட்றது, எதுக்கு சாப்பிட்றோம் ஏன் சாப்பிட்றோன்னு தெரியல. அப்புறம் 12 மணி வந்துடும், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார், சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் மேனேஜர்ட்டேன், சார் ஃப்ரெண்டு வந்திருக்காரு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன், எங்கே போவீங்க, கேன்டீன் போவீங்க, அங்கே போய் என்ன பண்ணுவீங்க, 2 முட்டை பப்ஸ் எடுத்து திங்க வேண்டியது, எதுக்கு திங்குறோம் ஏன் திங்குறோம் தெரில. அதுக்குள்ளே 1 மணி ஆயிரும், அப்புறம் 3 அடுக்கு கேரியர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் மொச்சு மொச்சுன்னு சாப்பிட வேண்டியது, நோய் வருமா வராதா, உண்மையிலங்க அந்த காலத்தில் தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க, சோறு கிடைக்காம நமது பரம்பரை செத்து போயிருக்காங்க தெரியுங்களா, இப்போ தின்னு தின்னு செத்து போயிட்டுருக்கோம், எதுக்கு திங்குறோம் ஏன் திங்குறோம் தெரியல, கிடைச்சா திங்க வேண்டியது. இதில் காமெடி என்னென்னா, எல்லோரும் ஃபோன் பண்ண வேண்டியது, ஹலோ ஹீலர் பாஸ்கரா நீங்கள், சார் உங்கள் வீடியோவெல்லாம் நான் பார்த்துருக்கேன், உங்கள் உங்கள் ப்ரோக்ராமெல்லாம் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன நோய் இருக்குது, எது என்ன சாப்பிட்டா சரியாக போகும், அப்பவும் பாருங்க திங்குறதே தான் இருக்குதுங்க, திங்குறது நிறுத்தினா சரியாக போகும், கேட்கும் போதே எதை சாப்பிட்டா சரியாக போகும், கம்மி பண்ணணும். உண்மையிலேங்க நம்ம முன்னாள் பரம்பரை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சோறு கிடைக்காதனால இப்போ எல்லா வீட்டுக்கு போய் பாருங்கள், நமக்கு சாப்பாடு போடுறதாங்க சந்தோஷம் அவங்களுக்கு, ஏன்னு கேட்டால் பரம்பரை போன பரம்பரையில் சாப்பாடு கிடைக்கல, அப்போ அந்த ஜீன்ஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அதில் நமக்கு சாப்பாட வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, எது சாப்பிட்டாலும் உதட்டம் மூடி தான் சாப்பிடணும். அடுத்தது சாப்பிடும் பொழுது நமது கவனம், எண்ணம், அவேர்னஸ், அட்டென்ஷன் சாப்பாட்டில் இருக்கணும். சாப்பிடும் பொழுது இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தின்னு அதை கவனிச்சிட்டே சாப்பிடணும், நினச்சிட்டே சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் மூளைக்கு வேறு ஏதாவது வேலை கொடுத்தோம்னா, டிவி சீரியல் குடும்பம் பிஸ்னஸ்ஸு கவலை டென்ஷன் ஏதாவது வேலை கொடுத்தா சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது. ஏன் புரிஞ்சுக்குங்க, நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட சுரப்பியெல்லாம் சுரக்குங்க. சில பேர் இருக்காங்க சாப்பிடும் பொழுது இட்லி தோசை பொங்கல், நம்ம மச்சானுக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி 2 லட்சம் ரூபா கடை வாங்கிட்டு போனால் திருப்பி கொடுக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பார்த்தா இது கண்டுக்கிற மாதிரியெல்லாம் தெரியல, இந்த குடும்பமே வாங்கினா தராது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டே சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடு ஜீர்ணமாகாது. யாரெல்லாம் சிரிச்சிங்களோ உங்கள் மச்சானுக்கு காசு கொடுத்துட்டு வரலன்னு அர்த்தம், உங்கள் மச்சான் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த மச்சானும் திருப்பி தரவே மாட்டாங்க, கொடுக்காதீங்க வராது, புரிஞ்சுக்குங்க. இது சாப்பாடு சாப்பிட்ருக்க பொழுது மச்சான் பற்றி யோசிக்கிறது, பொண்ணு ரங்க சக்தி கூட சேர்ந்தானா இல்லையான்னு யோசிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டே சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு ஜீர்ணம் ஆகாது. நான் பல இடங்களில் பல கேரக்டர் பேசுவேன், அதெல்லாம் நாடகத்தில் வர்றது, சில பேர் குழம்பிடாதீங்க, யார் இந்த பொண்ணு ரங்கன்னு, யாருக்கு பொண்ணு ரங்க தெரியலையோ நீங்கள் ரொம்ப நல்லவங்க, டிவி சீரியல் பார்க்காதவங்க நல்லவங்க தான், புரிஞ்சுக்குங்க. இப்படி சாப்பிடும் பொழுது நமது மூளை வேற எதை பற்றியாவது யோசிச்சா ஏன் தெரியுமா ஜீர்ணமாகாது, நல்லா கேட்டுக்குங்க, நாம் எதை பற்றி யோசிக்கிறோமோ அந்த சுரப்பையெல்லாம் சுரக்கும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இப்போது நான் ஒன்று பண்ணுறேங்க, ஒரு பொருளை காமிக்கிறேன் சரியா, லட்டு எல்லோரும் பாருங்கள், லட்டு கற்பனை பண்ணுங்க, கை லட்டு இருக்குன்னு வச்சுக்கல, லட்டு எல்லோரும் பாருங்கள், கை லட்டு இருக்குது, ஓகே. இன்றைக்கி 1:30 மணிக்கு நீங்களாம் சாப்பிட போகிறீங்க இல்லையா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லட்டு கொடுக்க போகிறேன், எல்லோரும் யோசிங்க கற்பனை பண்ணுங்கள், நினச்சி பாருங்கள், இங்கே பாருங்கள், இது லட்டும் கிடையாது நம்ம கொடுக்க போகிறதும் கிடையாது, ஆனால் லட்டுன்னு சொன்னோன்னா பல பேர்த்துக்கு எச்சில் ஊறிச்சா, ஏன் ஊறிச்சு, புத்தியில் லட்டுன்னு சொன்னோடனே இந்த புத்தி என்ன பண்ணுது, லட்டை ஜீர்ணம் பண்ண வேண்டிய என்சைமையெல்லாம் சுரக்க விடுதுங்க, ரெக்கார்டு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேங்க,
வேற ஒரு பொருள் காட்டுறேன், எல்லாரும் பாருங்க, ஒரு வேற ஒரு பொருள் காட்டுறேன். இதை நீங்க முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, சரியா? இனிப்பான ஒரு பொருள், சரியா? ப்ளூவா இருக்கு, கற்பனை பண்ணுங்க, ப்ளூவா இனிப்பா குண்டா ஒன்று இருக்குது. இது நீங்க முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. நான் லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், சரியா? யாருமே பார்த்ததில்லை. இதுக்கு பேர் சியா முய்யா கையா முய்யானு வச்சுக்கோங்களேன். இப்போ சொல்கிறேன், 1:30 மணிக்கு எல்லாத்துக்கும் சியா முய்யா கையா முய்யாங்கிற ஒரு பொருளை கொடுக்க போகிறேன். யாருக்காவது எச்சில் ஊருமா? புத்தி மட்டும்தான் வேலை செய்யும். அது என்னது சியா முய்யா கையா முய்யா, ப்ளூவாக வட்டமாக இருக்குது, இது இனிக்குமா கசக்குமா, இப்படி யோசிப்புமே தவிர எச்சில் ஜீரண சுரப்பி சுரக்காதா? ஏன், ரெக்கார்டு கிடையாது. இன்னைக்கு 1:30 மணிக்கு உங்களுக்கு எல்லாம் செய்யா முய்யா கொடுத்து நீங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா, நாளைக்கு மத்தியானம் எடுத்து செய்யா முய்யா கையா முய்யான்னு சொன்னோன்னே எச்சில் சுரந்துடும். ஏன், ரெக்கார்டு கிரியேட் ஆகுது, புரிஞ்சுக்குங்க. அப்போது இட்லி தோசை சப்பாத்தின்னு நினைக்கும் பொழுது ஏற்கனவே ரெக்கார்டு இருக்கா? அது ஓப்பன் ஆகி ஜீர்ண சுரப்பிகளை சுரக்க வைக்குது. அதனால் அடுத்த பாயிண்ட் என்னென்னா, சாப்பிடும் பொழுது முழு கவனமும் அவேர்னஸ் மனசு அட்டென்ஷன் சாப்பாட்டில் இருக்கணும். நல்லா கேளுங்க, உணவில் கவனம் வச்சா ஜீர்ணமாகும், சாப்பிடும் பொழுது வேற ஏதாவது யோசிச்சா ஜீர்ணமாகாது. இன்னொரு விஷயம், எதை பார்த்து நிறையா எச்சில் சுரக்குதோ அதெல்லாம் கெட்ட பொருள். எதை பார்த்து சுரக்குது யோசிச்சு பாருங்க. பேக்கரியில் விற்கிற எல்லா ஐட்டத்தை பார்த்து சுரக்கும், லட்டு ஜிலேபி பூந்தி ஜாங்கிரி கேக்கு, இதை பார்த்து எச்சில் சுரக்குதா? ஏன் தெரியுமா? வெள்ளை சர்க்கரையால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் எச்சில் நிறையா சுரக்கும். ஏன் தெரியுமா? வெள்ளை சர்க்கரை என்பது விஷம். இவருங்க வெள்ளை சர்க்கரை வாங்கவே கூடாது. அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், பனங்கருப்பட்டி, பஞ்சாமிர்தம், தேன், சப்போட்டா பழம், இதெல்லாம் சாப்பிடுங்க, நல்லது. வெள்ளை சர்க்கரை கெட்டது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டா வியாதி வந்துடும் முதல்ல சொன்னாங்க. அது மாறி போய் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட்டா அப்படின்னு மாத்தி விட்டாங்க. வெள்ளை சர்க்கரை எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க? முதல்ல சர்க்கரை தயாரிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன், புரிஞ்சுக்குங்க. இந்த கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பை ஜூஸ் போட்டு, கரும்பு ஜூஸ் ரோட்டில் விற்கிறாங்க இல்லையா, அதுதாங்க சர்க்கரை. இந்த கரும்பு ஜூஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குண்டாலை கொட்டி எரிப்பாங்க. கரும்பு ஜூஸ் சூடாக எரியும் பொழுது அதுக்குள்ளே கருப்பு கருப்பாக அந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும் தனியாக. மஞ்சளாக பொன்னிறத்தில் அந்த சர்க்கரை வரும். அதில் கொஞ்சம் ஹைட்ரோஸு, கொஞ்சம் சுண்ணாம்பு, இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றுவாங்க. ஊற்றுனா என்னங்க தெரியுமா, நல்லா பொங்கி வரும். அப்போ அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த அழுக்கு, அந்த அழுக்கையெல்லாம் ஜலடை போட்டு எடுத்து அந்த குப்பையை ஓரமாக கொட்டிடுவாங்க. இந்த தக தகன்னு பொன்னிறமாக எரியுது இல்லையா கரும்பு பாகு, அதை எடுத்து அதை கொண்டு போய் அச்சில் ஊற்றுனா அச்சு வெள்ளம். அதை கீழே ஊற்றி வெள்ளை கலர் துணியை, பருத்தி துணியை கையில் மாட்டிட்டு பச்சை தண்ணியில் கையை நினச்சி அதை எடுத்து உருண்டை உருண்டையாக மாற்றினா உருண்டை வெள்ளம். உருண்டை வெள்ளம் எடுத்துட்டு இருக்கும்பொழுது டைம் ஆயிரும், லஞ்ச் டைம் வந்துடும், இவங்க போயிட்டு வரக்குள்ளே காஞ்சி போயிடும். காஞ்சி போனதெல்லாம் தட்டினாங்கன்னா அதுக்கு பேர் நாட்டு சக்கரை. இதே பனம் மரத்தில் வர அந்த பால் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா பனம் கருப்பட்டி, புரிஞ்சுக்குங்க. இப்படி தான் சுகர் தயாரிக்கிறாங்க. ஸோ பனங்கருப்பட்டி தான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 நல்லது. அடுத்தது அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை ஏன் தெரியுமா கருப்பு அசிங்கமாக இருக்குது? அந்த நாட்டு சர்க்கரை தயாரிக்கிற இடத்துல நாட்டு சர்க்கரை ஒரிஜினல் தருவாங்க. இந்த குப்பையை ஓரமாக போட்டிருக்காங்க இல்லையா, இந்த கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இது தனியாக வாங்கிட்டு வராங்க, அது தனியாக வாங்கிட்டு வராங்க, மறுபடி கலந்து கொடுத்துட்றாங்க. அதான் நாட்டு சக்கரை வாங்கும்போது சில குண்டாக கருப்பாக இருக்கும், வெயிட்டுக்காக வச்சுருப்பாங்க, அது அது குப்பை, புரிஞ்சுக்குங்க. இதுதாங்க நல்ல சக்கரை. வெள்ளை சக்கரை எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க? இந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது பாவு உருவாகுது இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் அதில் ஏகப்பட்ட கெமிக்கலெல்லாம் கொட்டி சல்ஃபர் அப்படிங்கிற மிக கொடுமையான ஒரு கெமிக்கலை கொட்டி அதை விட விடுங்க. சுடுகாட்டில் இருக்கிற எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த சுடுகாட்டில் அடிக்கடி தோண்டி தோண்டி வேற பணம் புதைக்கும் போது பல எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருப்பார் அந்த வெட்டியான். இது ஏன் தெரியுமா, அதை ஒரு இடத்த ஒருத்தர் வாங்கிட்டு போவான், அது அங்கே இங்கே கை மாதிரி கடைசியாக சக்கரை ஆளுக்கு போயிடும். எல்லா எலும்பையும் அதில் போட்டு அப்போ தாங்க வெள்ளை சக்கரை தயாரிக்கவே முடியும், இல்லைனா தயாரிக்க முடியாதுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், வெள்ளை சர்க்கரை ரேட் அதிகமா, பனங்கருப்பட்டி இல்லை அச்சு வெள்ளம் இது ரேட் அதிகமா? உண்மையிலே சொல்ல போனால் இந்த பனங்கருப்பட்டியை பல ப்ராசஸ் பண்ணி தான் வெள்ளை சர்க்கரை தயாரிக்கிறாங்க. அப்போது ப்ராசஸ் அதிகமாக பண்ணும்போது ரேட் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். ஏன் ரேட்டு கம்மியாகுது? இங்கே பாருங்க, 1 கிலோ நாட்டு சர்க்கரையை 15 கிலோ வெள்ளை சர்க்கரையாக மாற்றுறாங்க.
அதில் கெமிக்கல் போட்டு கட்ட கட்டமாக கட்டுறாங்க. இந்த வெள்ளச்சக்கரை எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் பெரிய பெரிய 5-star ஹோட்டலையெல்லாம் இந்த நாட்டு சக்கரை கலக்கும் போது அசிங்கமாக இருந்துச்சொல்லி இந்த வெள்ளச்சக்கரை கட்டி கட்டியாக கட்டம் கட்டமாக கட்டி ஸ்டைலாக வச்சுருந்தாங்க. அது ஃபேஷனாக போய் கடைசியில் கவர்மெண்ட் எடுத்து அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுக்குங்க, வெள்ளச்சக்கரை வாங்காதீங்க, வீட்டில் வெள்ளச்சக்கரையே வச்சுக்காதீங்க. அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், பனங்கருப்பட்டி, பஞ்சாமிரதம், தேன், சப்போட்டா பழம், இதெல்லாம் நல்லதுங்க, வெள்ளச்சக்கரை கெட்டது. எதுக்கு சொல்ல வந்தேன்னு பாருங்கள், எங்கேயோ போயிட்டேன். அதாவது எதை பார்த்து நிறைய எச்சில் ஊற்றுதோ அது கெட்டது. ஏன் தெரியுமா எச்சில் ஊற்றுது? எச்சில் ஹெல்பர், கில்லர், சப்ரஸர், மெமரி 4 விதமான வேலையை செய்யுதுங்க. அப்போது ஒரு சாப்பாட்டில் கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் இருந்தால், அதில் கெமிக்கல்ஸ் இருந்தால், எச்சில் என்ன பண்ணும், நிறையா சுரந்து அதை டீஆக்டேட் பண்ணுமா? உண்மையிலே சொல்கிறேன், மருந்து மாத்திரை இருக்கு இல்லையா, மாத்திரையை வாயில் போட்டு தண்ணி ஊற்றி ஏன் குடிக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? மாத்திரையை போட்டு ஏந்திரி முழுங்கு சொல்கிறாங்க. மாத்திரையை யாராவது எச்சிலில் நல்லா கலந்து மென்னு கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா மாத்திரை வேலையே செய்யாது. மாத்திரையில் உள்ள எல்லா கெமிக்கலும் எச்சில் டீஆக்டேட் பண்ணி அதை யூரின் அனுப்பிச்சு வச்சுருங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் யாராவது மாத்திரை சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தால் மாத்திரை நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி எச்சில் கலந்து சாப்பிட சொல்லிடுங்க. வேலையே செய்யாது, அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியாச்சு, நமக்கு சாப்பிடாத மாதிரியாச்சு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்ல வரேன்னா, எதை பார்த்து நிறைய எச்சில் வருதோ அதில் நிறைய கெமிக்கல் இருக்குது, வேண்டான்னு உடம்பு சொல்லுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அதனால் இனிமேல் எதை பார்த்து நிறையா ஜொல்லு வருதோ அதெல்லாம் டேஞ்சர்னு அவாய்ட் பண்ணுங்க. எதை பார்த்து நிறைய ஜொல்லு வருதோ அதெல்லாம் ஆபத்து அப்படின்னு ஒழுங்காக இருக்கும், அப்போ ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்தது சிம்பிள் டெக்னிக் பாருங்கள், பேதிக்கு சாப்பிடணும், பசி எடுத்தால் சாப்பிடணும், உதட்டம் மூடி சாப்பிடணும், சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாட்டில் வைக்கணும், எச்சில் அதிகமாக ஊறுற சாப்பாடுகள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். நான் கேட்குறேன், என்றைக்காவது கேரட்டை பார்த்து யாருக்காவது எச்சில் ஊற்றிருக்கா? கேரட் நல்லது, நல்ல பொருளுக்கு என்றைக்குமே எச்சில் ஊற்றாது, ஏன்னா கெமிக்கல் இல்லை, அதுக்கு எச்சிலே தேவையில்லை, லைட்டாக இருந்தால் போதும், ஜீர்ணமாயிரும். இந்த புளியை பார்த்து எச்சில் ஊற்றுதா? இந்த புளியும் பழம், ஏன்னா புளி உடம்பு கெடுதல், அதனால் எச்சில் ஊற்றுது. புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் எதை பார்த்து நிறைய எச்சில் வருதோ அது கெட்டதுன்னு அவாய்ட் பண்ணுங்க. சிம்பிள். அடுத்தது சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். எல்லாரும் யோசிங்க, வாயில் பல்லு எதுக்கு இருக்கு? சாப்பாட்டை அரைக்கிறதுக்கு தானே, என்ன வேலைங்க பல்லுடைய வேலைன்னு யோசிங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பல்லு? பல்லுடைய வேலை சாப்பாட்டை அரைக்கிறதா? யாருமே அரைக்கிறதே இல்லை. யாரெல்லாம் பல்லுக்கு வேலை தராமல் குண்டு குண்டாக முழுங்குறீங்களோ அது வயிற்றுக்குள்ளே போய் உள்ளே போச்சுன்னா உங்கள் வயிற்றுக்கு வாய் இருந்தால் திட்டும். என்ன தெரியுமா திட்டும்? ஏய் அறிவு இருக்கா, எங்கிட்ட என்ன பல்லாக இருக்குது, நான் எப்படி மெல்றது, அறிவு இல்லையா? திட்டும். வயிற்றுக்குள்ளே பல்லு இருக்கா, என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இல்லை மிக்ஸி மாதிரி பிளேட் இருக்கா, கிரு நடிச்சுட்டு உட்காண்ட்ருக்கா, இல்லை கிரைண்டர் மாதிரி கல்லாக இருக்குது, பாவ வயிறு, அது ஒரு டப்பாங்க, அந்த டப்பாக்குள்ளே தண்ணி இருக்கும், தண்ணிக்கு பேர் என்ன? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இங்கே பாருங்கள், யாராவது பசியோடு இருந்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் அந்த ஆசிட் சுரந்துருக்கு இல்லையா? அந்த ஆசிட் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? இங்கே பாருங்கள், ஒருவேளை இப்போ யாராவது பசியோடு இருந்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் இருக்கிற அந்த ஆசிட் எடுத்து கையில் ஊற்றுனா கை ஓட்டையாயிருங்க, இந்த வாட்சில் ஊற்றுனா வாட்ச் ஓட்டையாயிருங்க, மைக்கில் ஊற்றுனா மைக் ஓட்டையாயிருங்க, இரும்பு டேபிளில் ஊற்றுனா இரும்பு டேபிளே ஓட்டையாயிரும். அவ்வளவு கான்சென்ட்ரிக் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வயிற்றில் சுரக்குதுங்க. உடனே பல பேர் யோசிப்பீங்க, இரும்பவே உருக்கிற ஆசிடு இறைப்பைய ஓட்ட ஓட்டுறாதா இப்படி தோணும். நல்ல கேள்வி. இறைப்பை இருக்கு இல்லையா அந்த செவரு, அதுக்கும் இந்த ஆசிடுக்கும் நடுவில் மியூக்கஸ்னு ஒரு சளி படலம் இருக்கும். இந்த சளி படலம் தான் ஆசிடை இறைப்பைய தொடாமல் பாதுகாக்குது. அல்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அல்சர் ஏன் வருதுன்னு தெரியுமா? நல்லா பசி எடுத்துருச்சு, ஆசிட் திறந்துருச்சு, நீங்கள் சாப்பிட்ல, நீங்கள் டைம் பார்த்து சாப்பிட்ற ஆள், பசி எடுத்து சாப்பிட்ற ஆள் கிடையாது. அப்போ என்னாகும், ஒரு 11 o'clock, ஒரு 11 மணிக்கு பசிக்குது, நீங்கள் 2 மணிக்கு சாப்பிட்றீங்க, அப்போ என்னாகும், 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த ஆசிட் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுறது எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இந்த மியூக்கஸை சாப்பிட ஆரம்பிப்புங்க. இப்படி பசி எடுத்து சாப்பிடாமல் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த மியூக்கஸை சாப்பிட்டு சாப்பிட்டு சொரிஞ்சு சொரிஞ்சு ஒரு நாள் இறைப்பையில் குண்டூசியில் 1/100 சின்ன ஓட்டை போட்டு இந்த ஆசிட் இறைப்பை தொடுது இல்லையா, அப்போ தான் இறைப்பை பொசுங்கி போயிடும், புண்ணு வந்துடும்,
அதுக்கு பேர் தான் அல்சர். புரிஞ்சுக்குங்க, எல்லாரும் சொல்லுவாங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க அல்சர் வராதுன்னு சொல்லுவாங்களா? நேர நேரத்துக்கு சாப்பிட்டா அல்சர் வரும், பசி எடுத்து சாப்பிட்டா அல்சர் வராது. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, வயிற்றில் ஆசிட் தான் இருக்குது. எல்லோரும் நல்லா கவனிங்க, வயிற்றுக்குள்ளே ஒரு 40 வாய், பொதுவாக ஒரு 40 வாய் சாப்பிட்றோமா? ஹலோ, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணி வைக்காதீங்க. சும்மா 40 வாய் சாப்பிட்றோமா? 40 வாயை ஜீரணம் பண்ணுறதுக்கு வயிற்றில் ஆசிட் சுரந்துருதா? நல்லா கேட்டுக்குங்க. நாம் என்ன பண்ணுறோம், முதல் 4 வாய் சாப்பாடும் பொழுது ஒழுங்காக மெல்றது இல்லையா, குண்டு குண்டாக முழுங்கிடுறோமா? நல்லா கேளுங்க, 40 வாயை ஜீரணம் பண்ண வேண்டிய ஆசிடை முதல் 4 வாய் போய் தீர்த்துருதுங்க. ஏன்னா முதல் 4 வாய் பல்லுக்கு வேலை தரலையா? எங்க பல்லுக்கே வேலை தரலன்னா வயிறு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜீரணம் பண்ணணும்? இவ்வளோ பெரிய பல்லு, நல்லா ஸ்ட்ராங்காக கூல் மாதிரி இறக்கிறதுக்கு பல்லு இருந்து இதுவே வேலை செய்யலை, வயிறு எப்படி வேலை செய்யும்? நல்லா புரிஞ்சுக்குங்க, நாமெல்லாம் ஏன் தெரியுமா உயிரோடு இருக்கிறோம்? முதல் 4 வாய் சாப்பாடு தான் ரத்தமாக மாறுது. 4 வாய் சாப்பாடு 40 வாய் சாப்பாட்டை ஜீரணம் பண்ண வேண்டிய ஆசிடை முடிச்சு போடுதா? இப்போ 4 வாய் சாப்பாடு ரத்தமாக மாதிரி உள்ளே போயிருச்சா, வயிற்றில் ஆசிட் இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம், இருக்கிற மிச்சம் இருக்கிற 36 வாயை எடுத்து கொட்டிக்கிறோமா? அது பொத்து பொத்துன்னு உள்ளே விழுகுதா, ஆசிடே இல்லையா? என்ன ஆகுது, தொப்பை வந்துடுது, உடம்பு குண்டாயிருது. அப்புறம் என்ன பண்ணுவோம், தொப்பை வந்து விட்டது உடம்பு குண்டாயிருச்சுன்னு வாக்கிங் போவோம். 4 கிலோமீட்டர் போய் வாக்கிங் போயிட்டு ரேஸ் கோர்ஸில் போய் வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்து, அப்பாடா இன்னைக்கு ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டுன்னு ஒரு கடையில் வந்து உட்காந்து 2 முட்டை பப்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். அப்புறத்துக்கு வாக்கிங் போகிறீங்க. இப்போல்லாம் என்றைக்கு வாக்கிங் போகிறோமோ 2 சப்பாத்தி சேர்த்து சாப்பிட வேண்டியது, இல்லை கணக்கு டேலி ஆயிரும். இப்போல்லாம் யாரும் வாக்கிங் போகிறதில்ல, லேட்டஸ்ட் டெக்னாலஜி டிவியில் காட்டுறாங்க, ஒரு பெரிய மிஷினு, ம், அதை வாங்கி வயிற்றில் கட்டிக்க வேண்டியது. என்னங்க பண்ணுறீங்க, உடம்பு வந்துருச்சு, தொப்பை வந்துருச்சு, ஆடுற, எதுக்கு திம்பானம், எதுக்கு ஆட வேணும், திங்க வேண்டியது ஆட வேண்டியது, திங்க வேண்டியது ஆட வேண்டியது, மானங்கட்ட பொழப்பு. எதுக்கு திம்பானம், எதுக்கு ஆடுவானே, திங்கிறத கம்மி பண்ணுறதில்ல, மிஷின் மட்டும் வாங்கி வச்சுக்க வேண்டியது. சில வீட்டில் போனால் 1 கோடி ரூபாய்க்கு மிஷின் இருக்குது, நடக்கிறது, ஓடுறது, உடுறது, கடிக்கிறது எல்லாத்துக்கும் மிஷின். இப்போ அது வாங்கி பூஜை வேற பண்ணுறது, அது ஓடுறது போல ஓடியாரு, அது நின்று இருக்கோம், ஆயுத பூஜை வஞ்சால் மட்டும் எடுத்து தூங்கி சாங்க சந்தானம் வச்சுட்டு மாடி எடுத்து வச்சிடுறது. புரிஞ்சுக்குங்க, இனிமேல் ஓட வேண்டாம், ஒடியார வேண்டாம், குதிக்க வேண்டாம், வைப்ரேட்டர் போட்டில் ஆட வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அதாவது உடம்பு வரக்கும் தொப்பை வரக்கும் என்ன காரணம்னா பல்லுக்கு வேலை கொடுக்காதது தான் காரணம். இங்கே பாருங்க, உங்களுக்கு உடம்பு வருதுன்னு அதிகமாக சாப்பிட்றீங்களா கம்மியாக சாப்பிட்றீங்களாங்கிறது கிடையாது, நான்வெஜ்ஜா வெஜ்ஜாங்கிறது கிடையாது, தக்காளி சாப்பாடா தயிர் சாப்பாடா கிடையாது, 7 சப்பாத்தியா 4 சப்பாத்தியா கிடையாது. புரிஞ்சுக்குங்க, உடம்பு வரக்கு ஒரே காரணம் பல்லுக்கு வேலை கொடுக்காம முழுங்கிறது தான். சில பேர் ஒல்லியாக பார்த்துருக்கீங்களா, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, சமுதாயத்தில் கெட்ட பேர், வெண முடிச்ச உடம்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்காக சாப்பிட்ருக்காங்க, நீங்கள் தப்பு தப்பாக சாப்பிட்டு குண்டாயிட்டு அவங்களே திட்டுறீங்க. சில பேர் நான் காலையில் ஒரே ஒரு சப்பாத்தி தாங்க சாப்பிடுவேன், நல்ல குண்டாக இருப்பாங்க, ஒரு சப்பாத்தியை முழுங்கினா குண்டு, 10 சப்பாத்தியை மென்று சாப்பிட்டா ஒல்லி. இங்கே பாருங்கள், எவ்வளவு சாப்பிட்றோன்னு முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்றாங்கிறதா முக்கியம். இனிமேல் யாராவது வெயிட்டு கம்மியாகணும்னா வழக்கமாக 4 சப்பாத்தி சாப்பிடுவீங்களா, இனிமேல் 8 சப்பாத்தி சாப்பிடுக்க வெயிட்டு கம்மியாயிரும். 4 சப்பாத்தியை முழுங்கினா குண்டு, 8 சப்பாத்தியை மென்னு கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா ஒல்லி. உலகத்தில் யாருமே இதுவரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே இல்லைங்க. இனிமேல் வெயிட்டு கம்மி பண்ணணும்னா நிறையா சாப்பிட்டு வெயிட்டு கம்மி பண்ணலாம், சாப்பிட்ற முறை தான் முக்கியம். அதனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இனிமேல் யார் சாப்பிட்றதா இருந்தாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி இறச்சி முழுங்கிறதுக்கு முன்னால் வயிற்றில் பல்லு இல்லைன்னு தெரிஞ்சிட்டு முழுங்குங்க. ஏங்க, வாய்க்கு ஒரே ஒரு, பல்லுக்கு ஒரே ஒரு வேலை தானே, சாப்பாட்டு அரைக்கிற ஒரே ஒரு வேலை தானே, அதையும் கொடுக்கல. ஆனால் சாப்பாட்டை அரைக்கிற வேலையை பண்ணாமல் வேற ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க, அதை நிறுத்தணும். என்ன தெரியுமா, நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுறது, அதை நிறுத்திட்டு சோத்து மேலே பல்ல போட்டு சாப்பிட்டா வம்பு சண்டை வராது, சாப்பாடு ஜீரணமா. அடுத்தது, சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது.
சில பேர் இருக்காங்க, சாப்பிட உட்காரும் பொழுது ஒரு சொம்பு தண்ணி எடுத்து கட கட்டன்னு ஊற்றிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பீங்களா? சாப்பாடு ஜீரணம் ஆகாது. ஏன்? வயிற்றில் ஆசிடு சுரந்திருக்குன்னு சொல்கிறோமா? அது தகத்தகன்னு எரிஞ்சிட்ருக்கா தீ மாதிரி. தண்ணி எடுத்து ஊற்றுனா ஆசிடு அவிஞ்சு போயிருமா, நீர்த்து போயிருமா, டைல்யூட் ஆயிருமா, அப்புறம் எப்படி ஜீரணமாகும்? அதனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 மணிக்கு சாப்பிட்றதா இருந்தால் 1.5 மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்காமல் இருந்து பாருங்கள், சாப்பாடு நல்லா ஜீரணமாகும். அதே மாதிரி சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாய் சாப்பாடு ஒரு சிப் தண்ணி, ஒரு வாய் சாப்பாடு ஒரு சிப் தண்ணி, அவ்வளோதான். சாப்பிடும்போது குறுக்க தண்ணி குடிக்கூடாது. இங்கே பாருங்கள், சாப்பிடும்போது உதட்டையே பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். தண்ணி குடிக்கும்போது சாப்பாட்டை வாயில் வச்சுட்டு உதட்டை பிரிப்பீங்களா? அப்போ தண்ணி உள்ள போய் என்ன பண்ணும், சாப்பாட்டையும் கெடுத்துரும், எச்சிலையும் கெடுத்துரும், கொஞ்சம் அதிகமாக குடித்தா வயிற்றையும் கெடுத்துருமா? சாப்பிடும்போது குறுக்க தண்ணி குடிக்கிறது நல்ல பழக்கம் கிடையாது. இந்தியாவில் பரவாயில்லைங்க, நம்ம தண்ணி வச்சுக்கிறோம், கொஞ்சமாக தான் குடிக்கிறோம். இந்த சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி துபாய் எல்லாம் போய் பாருங்கள், ஒரே காமெடி. எல்லாரும் சாப்பிடும் பொழுது சாப்பாடு தண்ணியை பாருங்கள். தண்ணினா நம்ம ஊரில் தண்ணிங்கிறது பச்சை தண்ணி, சிங்கப்பூர் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படின்னாவே காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு, மைலோ, இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க், சரிங்களா? எல்லாரும் சாப்பிடும் பொழுது இவ்வளோ பெரிய டம்ளரில் ட்ரிங்க் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வாய் சாப்பாடு ஒரு சிப் ட்ரிங்க் சாப்பிட்டு தான் அப்படி தான் சாப்பிட்றாங்க. அதனால தான் இந்தியாவோட சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் நிறைய கிட்னி ஃபெயிலியருங்க. நாங்கள் போய் நிறைய கிட்னி ஃபெயிலியர், ஏன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறாங்க. அங்கே எல்லாமே 2 சர்வருங்க, எல்லா ஹோட்டலையும் 2 சர்வர். ஒருத்தர் வருவார், என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பாரு, சப்பாத்தின்னு சொல்லுவீங்களா? இன்னொரு சர்வர் வருவார், என்ன குடிக்கிறீங்க அப்படிம்பாரு. 2 சர்வர், அப்போ எவ்வளோ குடிக்கிறாங்க பார்த்துங்க. அங்கே எல்லாருமே சாப்பிடும்பொழுது இவ்வளோ பெரிய டம்ளரில் காஃபி, டீ, ஏதாவது ஒன்றுங்க, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸு போட்டு ஏதாச்சும் குடிச்சிட்டே சாப்பிட்றாங்க. சாப்பாடு ஜீரணமாக மாட்டேங்குது, எல்லாம் உடம்பு பாதிச்சிருக்குது. இதில் காமெடி என்னென்னா, நான் இந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியா போகும்போது ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்தா ஒருத்தர் வருவார், என்ன சாப்பிட்றீங்க, சப்பாத்தி. இன்னொருத்தர் வருவார், என்ன குடிக்கிறீங்க, நான் சொல்லுவேன் வேண்டாம். என்ன குடிக்கிறீங்க, இல்லைங்க வேண்டாங்க. என்னது வேண்டாமா, ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் எப்படி சாப்பிடுவீங்க? அது நான் பார்த்துக்குறேன் நீ போ. அப்படியே வித்தியாசமாக பார்த்துட்டே போவார், எல்லாத்தையும் கூட்டு காட்டுவார். அங்கே ஒருத்தன் பாரு, எதுவுமே குடிக்காமல் சாப்பிட எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க, அவன் எப்படி சாப்பிட்றான் பார்க்கலான்னு. உண்மையிலங்க, அங்கே எல்லாம் போய் சாப்பிடும்போது தண்ணியே பக்கத்தில் இல்லைன்னா எல்லாம் வித்தியாசமாக பார்க்குற, எவன்டாவது புதுசாக ஜந்து மாதிரி ஒருத்தர் வந்து சாப்பிட்றான்னு. சாப்பிடும்பொழுது தண்ணி குடிக்கக்கூடாது. உடனே பல பேர் கேட்குறாங்க, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, குழம்பு, ரசம், மோர் இதெல்லாம் தண்ணி மாதிரி தான் இருக்குது, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், இங்கே பாருங்கள், குடிக்கக்கூடாது சாப்பிட்லாம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மோரை 1 டம்ளர் குடித்தா 1 நிமிஷத்தில் குடிச்சிருவோமா? ஆனால் 1 டம்ளர் மோரை சாப்பாட்டில் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டா 1-5 நிமிஷம் ஆகுமா? புரிஞ்சுக்குங்க, குழம்பு, ரசம், மோர் அதுவும் தண்ணி தான் இல்லைன்னு சொல்லலை, பட் சாப்பாடோட சேர்ந்து பிணைஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நேரம் மென்று மெதுவாக சாப்பிட்றோமா? அப்போ ஒழுங்காக ஜீரணமாகுதுங்க. குடிக்கக்கூடாது. சில நாடுகளில் சாப்பிடும் பொழுது சூப்பு சாப்பிடுவாங்க, அது சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், சூப்பு குட்டி டம்ளரில் கொஞ்சமாக குடித்தா நல்லது, பெரிய பவுலில் நிறையா குடித்தா கெட்டது. சில நாடுகளில் ஏன் தெரியுமா சூப்பு சாப்பிட்றாங்க? அது எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா, குளிர்ச்சியாக இருக்கிற நாடு, ஹாலந்து, ஸ்காட்லாண்டு, இவங்க இந்த ஊரில், இந்த நாட்டில், இங்கிலாந்துலாம் பாருங்கள், ஓவர் கூலிங்காக இருக்குங்க. அவங்களுக்கு ஏன் தெரியுமா சாப்பிட்றதுனால சூப்பு சாப்பிட்றாங்க? உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், சுட சுட 2 சிப்பு சாப்பிட்டா தான் ஜீரணமே நடக்குங்க அவங்களுக்கு. அவங்க சூப் எடுத்து வயிற்று நிறைக்க மாட்டாங்க, குட்டி டம்ளரில் கொஞ்சமாக சூப் சாப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய கப்பில் நிறையா சூப் சாப்பிட்றோம், அது கெட்டது. அதே மாதிரி சைனீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது டீ சாப்பிடுவாங்க. சைனீஸ் டீனா என்னென்னா, அதில் பாலும் இருக்காது, சர்க்கரையும் இருக்காது, குப்பை டீயும் இருக்காது. ஒரிஜினல் டீயை டீ தூளை கொஞ்சமாக, டீ இலையை போட்டு லேசாக கொதிக்க வச்சு பாலும் இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் சாப்பிடுவாங்க. அது எவ்வளவு, குட்டி டம்ளரில் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. புரிஞ்சுக்குங்க, இது நல்லது. நாம் என்ன பண்ணுறோம், பாலை ஊற்றி சர்க்கரை, வெள்ளச்சர்க்கரையை போட்டு பாலை ஊற்றி அவன் குடிக்கிற ஒரிஜினல் டீயை குடிக்காமல் குப்பை டீயை போட்டு டஸ்ட் டீ குடிக்கிறோமா இல்லையா? கடையில் டிவியில் காட்டுதில் விளம்பரம், எல்லா டீயும் இந்த 3 ரோசஸ், லிப்டன், எல்லாமே குப்பை, யாருக்காவது தெரியுமா?
அதில் எழுதியிருப்பாங்க சூப்பர் டஸ்ட் டீ, ப்ரீமியம் டஸ்ட் டீன்னு. எவ்வளவு திமிர் இருந்தால் குப்பையை குப்பைன்னு சொல்லி விற்கிறான் ஒருத்தன், நான் வாங்கி குடிச்சிட்ருக்குறோம். யாராவது ஒரிஜினல் டீயை பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் யாருமே ஒரிஜினல் டீயை பார்த்தே கிடையாது. இந்த மணிமுத்தாறு, குன்னூர் இங்கெல்லாம் போய் பாருங்கள், டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரிஜினல் உரத்தை போட்டு எந்த ஒரு கெமிக்கலையும் பயன்படுத்தாமல், ஊருக்கெல்லாம் கெமிக்கல், இந்த டீத்தூள் கம்பெனி மட்டும் கெமிக்கல் பயன்படுத்துகிறதே இல்லைங்க, மாட்டு சாணி மட்டும்தான். இப்படி இயற்கை உரங்களை போட்டு நல்ல டீத்தூளை தயாரித்து அதை எல்லாம் பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த கம்பெனி முதலாளியே வெளிநாட்டுக்காரன் தான், இங்கே இருக்கிறது பினாமி, நம்மளால் பினாமி ஒருத்தருப்பான் பார்க்குறக்கு, அவன் தான் ஓனர் சொல்லுவாங்க, அவன் கிடையாது பினாமி. இப்படி நல்ல டீத்தூளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு அந்த டீத்தூள் தயாரிக்கும் போது குப்பை இருக்கு இல்லையா, அதை கீழே கொட்டுறக்கு பொதுவாக இங்கே த்ரீ ரோசஸ் டீன்னு கம்பெனி வச்சு, லிப்டன் கம்பெனி பேரை வச்சு அதை விற்றுட்டுருக்காங்க, அதையும் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. புரிஞ்சுக்குங்க, கடையில் விற்கிற எல்லா டீத்தூளும் குப்பை. அதனால் புரிஞ்சுக்குங்க, சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கூடாது. ஒருவேளை குளிர் பிரதேசத்துக்கு போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சமாக கப்பில் கொஞ்சமாக சூடாக சூப் சாப்பிடுங்க, நல்லது. சைனா பக்கம் போனீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டி டம்ளரில் கொஞ்சமாக டீ சாப்பிடுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கலாச்சாரம் இருக்குது, அந்த கலாச்சாரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஊரில் நிம்மதியாக வாழ முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்தியாவில் கோயிலுக்கு போகும்போது செருப்பு போட்டு போகிறீங்களா? சுவிட்சர்லாந்தில் கோயில் கட்டி செருப்பு இல்லாமல் போங்க, அப்படியே ஃப்ரீஷ் ஆகிடுவீங்க. அப்புறம் நீங்கள் தான் சாமி சிலைன்னு சொல்லி உங்களுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அந்த நாட்டுக்கு போய் கோயில் கட்டிங்கன்னா சூப் போட்டு தானே போகணும், அப்போ கலாச்சாரம் மாறுதா இல்லையா? சூப் போட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது தப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் அண்டார்டிக்காவில் கோயில் வச்சா சூப் போட்டு போவீங்களா, சூப் போடாமல் போவீங்களா? புரிஞ்சுக்குங்க, ஒரு நாட்டுக்கிற கலாச்சாரத்தை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகும் பொழுது அங்கே இடிபடுது. இங்கே வேஷ்டி சட்டை போட்டு சுற்றலாம், சுவிட்சர்லாந்தில் போய் வேட்டி சட்டை போட்டு எப்படி சுற்றுவீங்க, கூட்டு போட்டு தான் இருக்கணும். புரிஞ்சுக்குங்க, பாலைவன பிரதேசத்துக்கு போனீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து அந்த அரபு ட்ரெஸ் மாதிரி அந்த அபையாக போட்டிருக்கணும், ஏன்னா மணல் வந்து அடிக்கும், அங்கெல்லாம் பேக்கெட் வச்சா பேக்கெட் ஃபுல்லாக மணலாயிரும். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கும், ஒரு சாப்பாடு இருக்கும், ஒரு கலாச்சாரம் இருக்கும். அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த கலாச்சாரம் தான் பிற்காலத்தில் மதமாக மாறிடுச்சு. கிறிஸ்துவ கலாச்சாரங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் குளிர் கண்ட்ரி கலாச்சாரம், முஸ்லீம் கலாச்சாரங்கிறது ஹீட் கண்ட்ரி கலாச்சாரம். சில ஒவ்வொரு கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேங்க, அந்த நாட்டில் அந்த மாதிரி முறைகள் வாழ்ந்தால் தான் ஆரோக்கியம் வாழ முடியுதுங்க. அப்படி கலாச்சாரம் தான் மாறுது. இது நம்ம பேர் வச்சுருக்கிறோம், இது தனி சப்ஜெக்ட். என்ன சொல்ல வரேன்னா, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அந்த சாப்பிடும்போது குறுக்க எவ்வளவு தண்ணி கம்மியாக குடிக்கிறோமோ அவ்வளவு நல்லது, அவ்வளோதாங்க. ஏன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை டைல்யூட் பண்ணிடக்கூடாது, அதனால் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க. சாப்பிட்டு முடித்த உடனே, சில பேர் இருக்காங்க சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு லிட்டர் எடுத்து கடைக்கடை ஊற்றிடுவீங்களா, அது என்ன பண்ணும், இப்போ தானே சாப்பிட்ருக்கீங்க, ஆசிடு சாப்பாடு சேர்ந்து ஜீரண வேலையை ஆரம்பிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா சாப்பிட்டு முடித்தா? இங்கே பாருங்கள், அரை மணி நேரம்னு குத்து மதிப்பாக சொல்லியிருக்கிறேன், அதுக்காக கணக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான், எக்ஸாக்ட் கணக்கு கிடையாது. ஒரு வடை சாப்பிட்டீங்க, இதுக்கு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், 5 நிமிஷம் தண்ணி குடிச்சிடலாம். இவ்வளோ சாப்பிட்டீங்க, அரை மணி நேரம் ஆகணும். ஒரே ஒரு பிஸ்கட் சாப்பிட்றீங்க, உடனே தண்ணி குடிக்கலாம். புரிஞ்சுக்குங்க, ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கிட்டால் நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னால் அரை மணி நேரம் தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிடும்போது குறுக்க தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிட்டு முடிச்சும் குடிக்காதீங்க, சாப்பிட்டு முடிச்சு ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடிச்சு பாருங்கள், அந்த தண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ குடித்தாலும் அது ஜீரணத்தை கெடுக்காது. இப்போது பல பேர்த்துக்கு சந்தேகம், சாப்பிட்றதுக்கு முன்னால் அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும் பொழுது ஒரு அரை மணி நேரம் ஆயிரும், சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாதா? ஒருவேளை இந்த 1.5 மணி நேரத்தில் விக்கல் வந்தால் என்ன பண்ணுறது, சிக்கிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது, தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறது, தாகம் எடுத்தால் என்ன பண்ணுறது, காரமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பல பேர் யோசிச்சிங்களா? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், காரமாக இருந்தால் என்ன பண்ணுறது, காரமாக இருந்தால்
அந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது. உங்கள் நாக்கு சொல்லுதா இல்லையா காரம் அதிகமாக இருக்குது சாப்பிடாதேன்னு? அப்புறம் அதையும் சாப்பிட்றீங்க? காரம் அதிகமாக இருக்குன்னா காரத்தை கம்மி பண்ணுமே தவிர தண்ணி குடிக்கக்கூடாது. எப்படி காரத்தை கம்மி பண்ணுறது? எண்ணெய் ஊற்றுங்க, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எண்ணெய் ஊற்றுங்க. குழம்பு காரமாக இருக்கா? கொஞ்சம் சாதம் நிறையா போட்டுக்குங்க. ரசம் காரமாக இருக்கா? சாதம் நிறையா போடுங்க, புரிஞ்சுக்குங்க. சப்பாத்தி குருமா காரமாக இருக்கா? கொஞ்சமாக தொட்டுக்குங்க. ஸோ காரத்தை கம்மி பண்ணுற வேலையை தான் பார்க்கணுமே தவிர தண்ணி குடித்து எச்சிலையும் வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் அதை வந்து டைல்யூட் பண்ணிடக்கூடாது. சரி, விக்கல் சிக்கல் வந்தால் என்ன பண்ணுறது? புரிஞ்சுக்குங்க, சாப்பிடும் பொழுது கவனம் சாப்பாட்டில் இருந்தால் விக்கல் சிக்கல் வரவே வராது. நம்ம சாப்பிடும் பொழுது நமது கவனம் வேற எங்காவது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் விக்கல் சிக்கல் வரும். புரிஞ்சுக்குங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எப்பாவது விக்கிச்சு சிக்கிச்சுனாவே உங்கள் கவனம் இங்கே இல்லை, ஆஃபீஸு பிஸ்னஸ்ஸு குடும்பம்னு எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனித்து சாப்பிடுங்க, உலகத்தில் யாருக்கும் விக்கல் சிக்கல் வரவே வராதுங்க. சரி, தொண்டை வறண்டு போச்சு, தாகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இந்த 1.5 மணி நேரத்தில் தண்ணி குடிக்கவே கூடாது, ஆனால் குடிக்கலாம். வித்தியாசமான ரூல்ஸ், வரும் ஆனால் வராதுன்னு சொல்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், அந்த சாப்பிடும் பொழுது குறுக்க ஏதாவது தண்ணி தாகிடுச்சுன்னா பாருங்கள், குடிக்கலாம். எவ்வளோ குடிக்கணும்னா நிறைய குடிச்சிடக்கூடாது, கொஞ்சமாக குடிக்கலாங்க, கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் குடிக்கலாம். இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு கால் டம்ளர், எதுக்கு? தொண்டை வறண்டு போக வறண்டு போயிருக்கலையே, அதுக்காக. சாப்பிடும்போது விக்கல் சிக்கல் காரமாக இருந்தால் கொஞ்சமாக குடிங்க. அதை என்ன அர்த்தம்னா, குடிக்கிற தண்ணி உதடு வாய் தொண்டையெல்லாம் நினைக்கணும், வயிற்றில் போய் விழுந்துடக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, வாயில் சாப்பாடு இருக்கும் போதே தண்ணி குடிக்கக்கூடாது, முழுங்கி வாயில் ஒன்றுமே இல்லாதப்போ தான் தண்ணி குடிக்கணும், தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதனால் சாப்பிட்டு முடித்தவுடனே வாய் குப்பையாக இருக்குமா? ஏதாவது கொஞ்சமாக தண்ணி குடித்தா தான் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணியே குடிக்க வேண்டாம்னு சொல்லலை, அளவு கம்மியாக குடிங்க சாப்பிட்டு முடித்தோடனே, சும்மா வாய்க்கு பிடிச்சி முழுங்குறக்காக வெயிட் பண்ணுங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் நிறையா குடிச்சுக்கலாம். ஆக மொத்தம், சாப்பிடும் பொழுது தண்ணி எவ்வளவு கம்மியாக குடிக்கிறீங்களோ சாப்பாடு அவ்வளவு சூப்பராக ஜீரணமாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடித்தோடனே இந்த மாத்திரை சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், சாப்பிடும்போது சாப்பாட்டை கவனிங்கன்னு சொல்கிறேன்னா நீங்கள் சாப்பாட்டையே கவனிக்கிறீங்க? இல்லை, சில பேர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுன்னா பிபிக்கு மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டு முடிச்சுக்கணும் சுகருக்கு மாத்திரை சாப்பிடணுன்னு கவனமெல்லாம் மாத்திரை மேலே இருக்கும், சோத்து மேலே இருக்காது. சாப்பிட்டு முடிச்சுன்னு ஓடி போய் இவ்வளோ மாத்திரை அள்ளி எடுத்து வாயில் போட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறீங்களா? ஏங்க, இப்போ தானே சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு சொம்பு தண்ணி குடித்தா வயிறு கெட்டு போகுமா இல்லையா? அந்த மாத்திரை உள்ளே போய் நல்லது பண்ணுதோ இல்லையோ, அந்த மாத்திரைக்காக கொடுக்குற தண்ணி இருக்கு இல்லையா, அது ஜீரணத்தை கெடுக்குது. முதல்ல எல்லாம் எல்லோரும் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை சாப்பிட்ருந்தாங்க, இப்போல்லாம் இவ்வளோ சாப்பிட்றாங்க. ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தேன், பெரிய டப்பா ஒன்று இருந்துச்சு, பிளாஸ்டிக் டப்பா, அதில் அப்படி கோடு நிறைய டப்பா இருக்குது, சுத்தரமாக இருக்குது. நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன், இது எதுக்கு தான் பயன்படுத்துவாங்கன்னு. அதில் ஒரு 50 டப்பா இருக்குது, முக்கோணம் முக்கோணமாக. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவர் வந்து கேட்டார், என்னன்னு கேட்டார், இது என்னங்க வித்தியாசமாக இருக்குன்னு, இது மாத்திரை வைக்கிற டப்பாப்பா அவனுக்கு தெரியாது அப்படின்னாரு. இப்போல்லாம் மாத்திரை வைக்கிற டப்பா 50 டப்பா இருக்குது, சுத்தனா ஒவ்வொன்றா வரும், டங் டங் கொட்ட வேண்டியது. முதல்ல எல்லாம் 5.5 பெட்டி தான் இருந்துச்சு, இப்போ 55.5 பெட்டி இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் 4 மாத்திரை 5 மாத்திரை சாப்பிட்றீங்களே, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, 4 மாத்திரை 5 மாத்திரை ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டா உடம்பு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு தெரியுமா? இப்போது மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுது, ஒரு மாத்திரையை எலிக்கோ பன்னிக்கோ கொடுத்து டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து அந்த எலி பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி ஊரில் சப்ளை பண்ணுறாங்களா? எந்த எலிக்காவது பன்றிக்காவது 4 கம்பெனி மருந்து மாத்திரையை ஒன்றா கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்களா? அந்த பன்றி எலி நாம தான். எலிக்காவது ஒன்று கொடுக்குறாங்க, நமக்கு 15 கொடுக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன்னு ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு மாத்திரை உள்ளே போய் ஒரு வேலையை பண்ணுதுன்னா இன்னொரு மாத்திரை உள்ளே போய் வேறு வேலையை பண்ணுதா? இப்படி 4 மாத்திரையை ஒன்றா சாப்பிட்டா 4 மாத்திரையை ஒன்று சேர்ந்து அது என்னமோ பண்ணும், அது என்ன பதுன்னு அதுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஏங்கல் இது வரைக்கும் யாரும் யோசிச்சு பார்த்தலைங்க. நான் இது சம்மந்தமாக FDA-க்கும் WHO-க்கும் நிறையா மெயில் அனுப்பிச்சிட்டேன்,
நாயகம் மதிக்கவே மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, இதில் எவ்வளோ பெரிய ரிசர்ச். நிறையா மாத்திரையை ஒன்றா சேர்த்து சாப்பிட்டு இது வரைக்கும் எலி பண்ணுறதுக்கு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எஃப்டிஏக்கு அனுப்பிச்ச மெயில் ரிப்ளையே கிடையாது. ஏன் அதை பார்க்குறக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சாப்பிடும் பொழுது தயவு செய்து இந்த மாத்திரையை பற்றி யோசிக்காதீங்க. சாப்பிட்டு முடித்த உடனே மாத்திரை சாப்பிடாதீங்க. சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து மாத்திரை சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், மாத்திரையே சாப்பிடாதீங்க. ஒரு வேளை மாத்திரை சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டு முடிச்சோடனே சாப்பிடாதீங்க. சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிங்க. அந்த மாத்திரையும் தண்ணியும் ஜீரணத்தை கெடுக்காது. இவ்வளவுதாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு மருந்தாக மாறுது. நல்ல சர்க்கரை, நல்ல கொழுப்பு, நல்ல புரோட்டீனாக போய் நல்ல காரியம் மட்டும்தான் பண்ணுது. இதுதான் உணவை மருந்தாக மாத்திர டெக்னிக். என்ன சொன்னேன், 3 மாதத்துக்கு ஒருக்கா பேதிக்கு சாப்பிடணும், பசி எடுத்தால்தான் சாப்பிடணும், சாப்பிடும்பொழுது உதட்டை மூடி மெல்லணும், சாப்பிடும்போது கவனத்தை சாப்பாட்டில் வைக்கணும், அடுத்தது சாப்பிட்றதுக்கு முன்னால் பிரார்த்தனை பண்ணணும். எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னால் இறைவா இந்த உணவை மருந்தாக மாற்றுன்னு நினச்சிட்டு சாப்பிட்டா மருந்து, பிரசாதம். அடுத்தது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும், வயிற்றில் பல் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும், எச்சில் அதிகமாக ஊறுற பொருள்களை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னால் அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக குடிச்சிக்கலாம், சாப்பிடும்பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். இவ்வளோதாங்க. இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா சாப்பாடு மருந்தாக மாறுது. இதுவரைக்கும் சாப்பாடை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோமா? இப்போ நாம் பார்க்க போகிறது சாப்பாடை எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா? சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இந்த பாயிண்டில் எல்லாருமே அவுட். முதல்ல லேடிஸ் மட்டும்தான் அவுட்டு, இப்போ ஜென்ஸும் அவுட்டு. ஏன்னா வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, பார்க்காம இருக்க முடியல. இப்போல்லாம் யாருமே சாப்பிடும்போது டிவி பார்க்காம இருக்கிறது இல்லைங்க. உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்படியே வாயில் சோத்த வச்சுக்கிட்டு கவலையெல்லாம் டிவி மேலே, ஒரே அழுகாச்சு, ஐயோ இந்த துளசியை பாரு, மாயா எவ்வளவோ கொடுமைப்படுத்துறா, சாறு வேற திரும்பி வந்துட்டா, ரொம்ப வருஷமாக காணாமல் போனவன், ஒரே பிரச்சனை. அங்கே சக்திக்கு பிரச்சனை, பொண்ணுறதுக்கு பிரச்சனை, காலையில் சக்திக்கு ரேஷ்மிக்கு பிரச்சனை, ஒரே பிரச்சனை. பொண்ணுறாங்க அது இதுன்னு நந்தினி ஒரு நாடகத்தில் அர்ச்சனா நடிக்கிறான், இன்னொன்று நந்தினி நடிக்கிறான், ஒரே குழப்பம் இருக்குது, எவனே தெரிய மாட்டேங்குது, ஒரே பிரச்சனைங்க. உட்காந்துட்டு ஒப்பாரை வச்சுட்டு சாப்பிட்டா எல்லா வியாதி வரும். சாப்பிடும்போது அப்படியே எங்க நான் கேட்குறேன், இந்த டிவி பார்த்துட்டு ஏன் தெரியுமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், கவனமெல்லாம் டிவிக்கு போயிடுச்சா, சாப்பாடு ஒழுங்கா ஜீர்ணமாகலையா, கவனம் அங்கே போனால் ஜீர்ணமாக சொல்லணும் இல்லையா. இன்னொரு விஷயம் சொல்கிற கேளுங்க, தயவு செய்து யாருமே டிவி சீரியல் பார்க்காதீங்க. என்னென்னா எல்லா டிவி சீரியலும் பேடு கேரக்டர், ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு அடிச்சுக்குவாங்க, இதுதான் நாடகம், இது ஒரு மானங்கட்ட பொழப்பு, இதில் உட்காந்து வேறு பார்த்துட்ருக்கீங்க. முத்தாரம் முந்தானி முடிச்சு எல்லாம் அப்படி தான் இருக்கு எல்லா நாடகத்துலேயும். இன்னும் 7 நாளில் குடும்பத்தை பிரித்து காட்டுற பாரு, நாடகத்தில் யாருக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்கிறதே இல்லை, பிரிக்கிறதா வேலை. எந்த நாடகத்திலும் யாருமே ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க, எதுக்கு அந்த கண்ட்ரவி பார்த்துட்டு இருக்கீங்க, வேற பொழப்பே இல்லை. புரிஞ்சுக்கங்க, எதை பற்றி யோசிக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம். அப்போது இந்த டிவி சீரியல் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், எல்லோரும் பார்த்து பார்த்து உண்மையிலேங்க இந்த டிவி சீரியல் நிறையா பார்க்குறவங்க அதுவாக மாறிடுறாங்க. இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் அஞ்சலி மாதிரியே இருக்குது, நந்தினி மாதிரியே இருக்குது, அர்ச்சனை மாதிரி பொம்பளைகளை பார்க்கவே முடியறது இல்லை. புரிஞ்சுக்கங்க, அதை டிவி சீரியலில் பார்த்து பார்த்து எல்லாத்துக்குமே பழி வாங்குறோச்சு அதிகமாகிடுச்சு. இதில் வேற புதுசாக பாலிமர் சேனலில் உள்ளம் கொள்ளையில் போகுதேன்னு பிரியா என்ன பண்ணுறா, ராம் என்ன பண்ணுறான்னு சில பேர் யோசிக்கிறீங்க. தம்பி நீ தான் அதிக நாடகம் பார்க்குற போல் இருக்கு, எல்லா கேரக்டரும் ஒழுங்காக சொல்கிற, அப்புறம் எங்களை திட்டிகிட்டு இருக்கிற. எங்க எனக்கு என்ன நாடகம் பார்க்க டைமாக இருக்கும். புரிஞ்சுக்கங்க, ஒரு மெமரி கெப்பாசிட்டி தான். நான் ஏதாவது வீட்டுக்கு போவேன் இல்லையா, அப்போ ஓடிட்டுருக்கோம், 2 சீன் பார்ப்பேன், அந்த சீன் மட்டும்தான் சொல்லுவேன், எனக்கு மற்றதெல்லாம் தெரியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க,
டிவி சீரியல் பார்க்காதீங்க. அது என்னென்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, டிவி சீரியல் மூலமாக உலக பெண்களை லாக் போட்டு வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சோட்டா பீம், இந்த ஆண்களுக்கெல்லாம் ஐபிஎல் முடிஞ்சு போச்சு. இப்படி யாருக்கு என்ன வேணுமோ ஒரு நாலஞ்சு விஷயத்தை வச்சு மொத்த உலகத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. டிவி சீரியல் பார்க்கறத மட்டும் நிறுத்தி பாருங்க, நம்ம யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறோம், நடந்தது, நடக்க போகிறது, நடக்கிற எல்லாம் தெரியும், அந்த பிரம்மாண்டமே தெரியும். நானும் 8 வருஷமாக நான் பேசுகிற வீடியோ ஆடியோ புக்குன்னு ஊரெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறேங்க. எல்லோரும், சில பேர் வாங்குறதே இல்லை, சில பேர் வாங்கினவங்க பார்க்குறதே இல்லை. நானும் கேட்பேன், யாராவது பார்த்தாங்க சார், உங்களை சென்னையில் 4 வருஷமுன்னால நான் பார்த்துருக்குறேன், உங்கள் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். முதல் கேள்வி கேட்பேன், வீடியோ வாங்கினீங்களா? வாங்கினேன். முழுசாக பார்த்தீங்களா? இல்லை சார், எங்கே டைமே இல்லை சார். நேற்று வம்சம் பார்த்தீங்களா? ஏன் பார்த்தேன், அந்த மண்ணாங்கட்டி பார்க்குறேன், என் வீடியோ பார்க்க மாட்டேன். நீ யோசிச்சு பாருங்க, அதுக்கு டைம் இருக்கா இல்லையா? இதுக்கு இல்லையா, அக்கறை இல்லைங்க. யாரெல்லாம் வீடியோ வாங்கி பார்க்க டைம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ, அக்கறை இல்லை. கேட்டு பாருங்கள், யாருக்கு அக்கறை இருக்கோ நைட்டோ நைட்டாக பார்த்து முடிச்சிருவாங்க, பார்க்காம தூக்கம் வராது. அக்கறை இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறதுக்கு உலகத்தில் ஆளே இல்லை, தெரிஞ்சவங்க சொல்கிறதே இல்லை, சில பேருக்கு தெரியறதே இல்லை. இவ்வளவு இலவசமாக சொல்லி இப்படிதான் இவ்வளோதான் விஷயம் சொல்லுது, அதை பார்க்குறக்கே டைம் இல்லை, நான் என்ன தான் பண்ணுவேன், புரிஞ்சுக்குங்க. சரி, அப்போது டிவி சீரியல் பார்க்குறத விட்டுட்டு அப்போ சாப்பிடும்போது நியூஸ் கேட்கலாமா? நியூஸ் கேளுங்க, சாப்பிட்ருக்கும் பொழுது ஈராக்கில் 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள், ரத்தத்தோடு பாருங்கள், உடம்பு ஜீர்ணமாகும். நியூஸும் பார்க்கக்கூடாது. சரி, சினிமா பார்க்கலாமா? சினிமா பாருங்கள், விஜயகாந்த் சண்டை படம், டிஷ்யூம் டிஷ்யூம் அடி டிஷ்யூம் டிஷ்யூம் என்னாகும், டிஷ்யூம் டிஷ்யூம் சுரப்பி தான் சுரக்கும், ஜீனோ சுரப்பியெல்லாம் சுரக்காது. ஏங்க, சில விஷயத்தை பப்ளிக்கில் சொல்ல முடியாதுங்க, அங்கே எதை காட்டுறாங்களோ அந்த சுரப்பியெல்லாம் சுரந்துட்டுருக்கோம், ஜீனோ சுரப்பியெல்லாம் சுரக்காது, புரிஞ்சுக்குங்க. சாப்பிடும்போது பார்க்குற மாதிரியே காட்டுறாங்க டிவியில், புரிஞ்சுக்குங்க. சாப்பிடும்போது டிவியே பார்க்கக்கூடாதுங்க. இன்னொன்று, டிவியே நிறுத்துங்க, முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், இனிமேல் டிவி பார்க்குறதா இருந்தால் நேஷ்னல் ஜியோக்ராஃபி சேனல் பாருங்கள், டிஸ்கவரி சேனல் பாருங்கள். அதில் என்ன பண்ணுவான், தண்ணிக்குள்ளே கேமராவை கொண்டு போயிடுவான், மீன் எல்லாம் காட்டுவான், ஆகாயத்துக்கு போய் பறவையை காட்டுவான், பனி மலைக்குள்ளே போயிடுவான், அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு போயிடுவான், பாலைவன பகுதிக்கு போயிடுவான். காட்டுப்பகுதியில் போயிட்டு, இந்த அமேசான் காடுகளில் மரங்கள் மிகவும் அடர்த்தியாக இருக்கின்றன, இங்கு பாம்புகள் மிகவும் நீளமாக இருக்கின்றதுன்னு சௌக்கியமாக பேசிகிட்டு இருப்பான். மனுஷனை காட்டுற எந்த சேனலையும் பார்க்காதீங்க. புரிஞ்சுக்குங்க, டிவி பார்க்குறது நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கெட்ட காரியங்க, நிறுத்துங்க, எல்லாமே புரியும். ஸோ சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்தது, சாப்பிடும்போது புக்கு படிக்கக்கூடாது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, நாவல் எடுத்து படிச்சுட்டே சாப்பிடுவாங்க, வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே நாவல் படிச்சுட்டு. ராஜேஷ் கண்ணா க்ரைம் சப்ஜெக்டு, சஸ்பென்ஸ். கதவை மெதுவாக திறந்தான், அங்கு ஒரு பிணம் படுத்து கிடந்தது, மார்பில் கத்தி குத்தப்பட்டிருந்தது, ஒரே ரத்தம், என்னாகும், கொலவெறிதான் ஒரு உடம்புல சாப்பிட்டா. சாப்பிடும்போது படிக்கிற விஷயமா அது? ஸோ சாப்பிடும்போது புக்கு படிக்கக்கூடாது, ஏன் தெரியுமா, கவனம் சிதறுது. அடுத்தது, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. இந்த பாயிண்ட்லேயும் எல்லாருமே அவுட்டு. நாம் என்ன பண்ணுவோம், சாப்பிடும் பொழுதுதான் பேசுவோம், வேற டைமே இருக்காது. ஏன் சாப்பிடும்போது பேசினா என்ன, சாப்பிடும் பொழுது பேசும் பொழுது உதடு பிரியுதா, காற்று உள்ளே போகுதா, எதை பற்றி பேசுவோம், டென்ஷன் கோபம் பயம் கவலை குடும்பம் பிஸ்னஸ் வியாபாரம் நஷ்டம் பேசுவோமா, அப்போ கவனம் போயிருதா, அப்போ வாயும் திறக்குது கவனம் போகுதா. சாப்பிடும் பொழுது பேசுறது சாப்பாடு ஒழுங்காக ஜீர்ணம் பண்ணாது. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவாங்க, வந்தோன்னு என்ன பண்ணுவோம், வாங்க வாங்க, வந்து 4 வருஷம் இருக்குமா, இப்போ தான் காத்திருச்சுதா, உட்காருங்க. அவங்க சொல்லுவாங்க, உட்காரக்கெல்லாம் வரல, பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கைக்கு வந்திருக்கிறேன், அப்படி எடுத்து காட்டுவாங்க, நான்லாம் வாங்க மாட்டேன், முதல்ல உட்காருங்க, வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, என்ன சாப்பிட்றீங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சாப்பிட்றக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, காலையிலேருந்து 40 வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு போயிட்டு வந்தேன், எல்லா வீட்லேயும் டீ காஃபி முறுக்கெல்லாம் கொடுத்து வயிறு கெடுத்துருச்சுங்க, கெட்டு போச்சுங்க, ப்ளீஸ் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே வேண்டாங்கன்னு கெஞ்சுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பாவமாக பார்ப்பீங்க, அப்படியா, வயிறு கெட்டு போச்சா, ஏன் பங்குக்கு நான் கிடைக்க வேண்டாம், சாப்பிட்டு தான் போகணும், உட்காருங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் வீணாக போன முறுக்கு மிச்சர்லாம் எங்கே இருக்குன்னு தேடி ரொம்ப வருஷமாக வாங்கி யாரும் சாப்பிடாத இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்களே செஞ்ச, நீங்களே செஞ்சு இனிப்பெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சதை யாருக்கு கொடுக்காம எலி மாதிரி கொண்டு வந்து வச்சு அடம் பிடிக்கிறது, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. சோத்துக்கு இல்லாமல் வராங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க,
விடுறதில்லை, அதை சாப்பிடாம விடுறதில்ல, சாப்பிடுங்க. அவங்களும் சரி வேறு வழியில் வந்து மாட்டிக்கிட்டுமே சொல்லி அந்த வடை போண்டா எடுத்து வாயில் போட்டு மெல்லுவாங்க. அப்போ தான் பர்மிஷன், சொல்லுங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, அவன் நிறுத்து சாப்பிட்டே பேசுங்க. அப்போ எடுத்து என் பொண்ணுக்கு கல்யாணம் இங்கே தான் ஸ்ரீரங்கத்தில் தான், நைட்டே வந்துடணும். இப்படி சாப்பிட்டே பேசணும், நோய் வருமா? நமக்கு ஒரு சந்தோஷம், சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே வரும்போது ஆரோக்கியமாக வருவாங்க, கெடுத்து அனுப்புறதில் அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கெல்லாம். இன்னும் சில பேர் இருக்காங்க ஜென்ஸ் எல்லாம், ரோட்டில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டா போதும், மச்சான் உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் இருக்கும், ஒரு 10 வருஷம் இருக்குமா, உத்தரமேரூரில் மீனாட்சி அம்மாள் காலேஜில் படித்தோம் இல்லையா, அப்போ பார்த்ததானே 10 வருஷம் ஆச்சா இல்லையா, எப்படி ராமச்சா இருக்கிறேன் அப்படின்னு பேசும்போது பாருங்கள், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசினா கண்ணு தேடும், எங்கேயாவது போய் சாப்பிட்லாமான்னு. இப்போ எதுக்கு சாப்பிட போகிறீங்க, ஏன் பேசிக்க மாட்டீங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டா ஒரு இடத்த போய் உட்கார்றது, வடா போண்டா முறுக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டே பேசுறது, அப்புறம் நல்லா இருக்கியா, இது வரைக்கும் நல்லா இருந்தேன், இதை சாப்பிடும்போது பேசுறதில்ல உருப்பட்ட மாதிரி தான். இந்த சாப்பிடும்போது பேசுறதுன்னு யாரும் கண்டுபிடிச்சது? வீட்டில் விருந்தாளி வந்தால் போதும், சும்மா உட்காந்துட்டு அப்படியே சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டே பேசுறது, தீந்து போச்சு பேசாத, தீந்து போச்சு பேசாத, நிறுத்து கொண்டு கொட்டு பேச பேசு, அது என்ன பழக்கம்? சாப்பிடும்போது பேசுறது ஒரு கெட்ட பழக்கம். அதனால் புரிஞ்சுக்கங்க, சாப்பிட்றது வேற பேசுறது வேற, அதனால் இனிமேல் சாப்பிடும் பொழுது பேசவே கூடாது. சில பேர் இருக்காங்க செல்போன் வச்சுக்கோங்க, பார்த்துருக்கீங்களா சாப்பிடும்போது செல்போனை வச்சு பாருங்க, இப்படி சொல்லுப்பா இதோ சாப்பிட்ருக்கேன், அதை வந்துடுற அப்படியே போயிரு, வந்துடாது அப்படியே போயிரு. சில பேர் இருக்காங்க இயர்ஃபோன் மாட்டிக்குவாங்க, அப்படியே சாப்பிட்டே பேசுறது, ம் ஆமாம் அந்த செக்கன் கொடுத்துரு, ம் அதை அங்கே பார்த்துக்கோ. பிஸ்னஸ் சாப்பிடும்போது ஒரு வீட்டுக்கு போனேன், விருந்தாளியாக போனேன், அந்த வீட்டுக்காரர் வந்தாருங்க, வீட்டுக்குள்ளே வரும்பொழுது கார்லேருந்து இறங்கி இயர்ஃபோனில் பேசிக்கிட்டே வராரு, பிஸ்னஸ் கதவை திறந்து உள்ளே வந்து எங்கன்னு பார்த்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு, இயர்ஃபோனில் என்ன பார்த்து வாங்கய்யா சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு அவர் வாட்டுக்கு பாத்ரூம்குள்ளே வந்துட்டார், கக்கூஸ்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, ஆமாம் 4 செக்கு அங்கே போகணும், 4 சரக்கு இங்கே போகணும், கக்கூஸ்குள்ளே பிஸ்னஸ். வெளியே வந்தார், அப்படி பாத்ரூம்குள்ளே போனார், வெளியே வந்தார், டைனிங் டேபிளில் முன்னால் உட்காந்தார், சாப்பிடும்போது பேசிகிட்டே சாப்பிட்றாரு, பிஸ்னஸ் சாப்பிட்டு முடித்தார், என்கிட்ட வரங்கியாவிட்டு வீட்டு விட்டு போயிட்டார். அந்த மனைவி பார்த்து கேட்டேன், இவர்கிட்ட எப்போ பேசுவீங்கன்னு, எப்போவாது கூப்பிட்டா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும், அப்புறமா அவரே கூப்பிடுவாருன்னு. புரிஞ்சுக்குங்க, எப்போ பார்த்தாலும் சில பேர் ஃபோன்லேயே இருக்க வேண்டியது, சாப்பிடும்போது ஃபோனில் பேசிகிட்டே சாப்பிட்டா எப்படிங்க ஜீரணமாகும், அப்புறம் சம்பாரித்த பணத்தை கொண்டு வந்து அப்புறம் ஆப்ரேஷன் கொடுக்க வேண்டியது. புரிஞ்சுக்குங்க, சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் நான்லாம் கண்டுபிடிக்கலைங்க, ஏற்கனவே நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கைங்க, அதான் சொல்கிறேன். நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன், தாத்தா பாட்டி சொன்னாங்களா இல்லையா சாப்பிடும் போது பேசாதேன்னு சொன்னாங்களா இல்லையா? எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் MGR சாப்பிடும்போது பேசுவார், அந்த குட்டி பொண்ணு சொல்லும், மாமா சாப்பிடும்போது பேசாதன்னு சொல்லும், அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியுது. புரிஞ்சுக்குங்க, ஏற்கனவே சொன்னது தான், நான் என்ன பண்ணுறேன், டெக்னிக்கலாக மானே தேனே எல்லாம் போட்டு பேசிகிட்ருக்கிறேன், ஏன்னா நாமெல்லாம் சயின்டிஃபிக்காக ஏமாந்துருக்கோம், சயின்டிஃபிக்காக சொன்னால் தான் பிரிக்க முடியும். ஸோ சாப்பிடும் பொழுது பேசாதீங்க, அது நல்லது கிடையாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கலாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசாமல் இருந்த என்ன. இங்கே பாருங்கள், சாப்பிடும்போது பேசுங்க, என்ன பேசணும், முக்கியமான விஷயம் இருந்தால் பேசுங்க, எப்போ வாயில் வச்சுட்டு பேசக்கூடாது, முழுங்கிட்டு முக்கியமான விஷயம் இருந்தால் பேசுங்க, குழம்பு கொண்டு வா பொரியல் வேண்டாம் இது பேசணும், முழுங்கிட்டு ஊர்க்கதை பேசிட்டு கூடாது. நான் முக்கியமான விஷயம் சொல்கிறது சாப்பாட்டை பற்றி, அதுக்காக உட்காந்துட்டு ஒன்றுமே சோறு போட முடியாது உட்காந்துட்டு இருக்காதிங்க. அடுத்தது, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வீட்டு சாப்பாடு அமிர்தம். இந்த ஹோட்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹோட்டலில் பெரிய அடுப்பில் பெருசாக வச்சு சமைப்பாங்க, வீட்டில் குட்டி அடுப்பில் குட்டியாக சமைப்பாங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு உணவை எவ்வளவு மெதுவாக சூடு பண்ணுறோமோ சத்து நிறையா இருக்கும், எவ்வளவு வேகமாக சூடு பண்ணுறோமோ சத்து கம்மியாகிடும். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கும் பொழுது சிம்மில் வச்சு சமைச்சு பாருங்கள், நிறைய எனர்ஜி இருக்கும், பெருசாக வச்சு சமைச்சு பாருங்கள் சத்து கம்மியாக இருக்கும். வீட்டு அடுப்பை விட ஹோட்டலில் இந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன்லாம் பாருங்கள், பெரிய அடுப்பை வேகமாக எரி வச்சு சமைக்கிறாங்களா,
அதுலேயே எல்லா சத்தும் போயிருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்கள். ஹோட்டல் சாப்பாட்டில் அஜினமோட்டா சோடா பல்லாம் போட்டிருப்பாங்க, அது டேஸ்ட்டுக்காக பழசை போட்டிருப்பாங்க. பல ஹோட்டலில் பழையதான் கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களா. இன்றைக்கி மீந்து போனதெல்லாம் தூக்கி குப்பையிலே போடுவாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நாளைக்கு கொஞ்சம் கலந்துருவாங்க. ஸோ ஹோட்டல் சாப்பாடை சாப்பிடாதீங்க, அது சத்தே இல்லைங்க. அதுலேயும் குறிப்பாக கேஎஃப்சி, பீஸா ஹட், மெக்னாஸ் அந்த பக்கம் போகாதீங்க. அதுக்கு பேசாமல் தூக்கு மாட்டி தொங்கிருங்க, ரெண்டு ஒன்று தான். எங்க குப்பையை எந்த நாட்டிலையோ இருக்கிற மாமிச துண்டுகளையும் அதையும் இதையும் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டெய்னரில் போட்டு குப்பையெல்லாம் அனுப்பிச்சு வச்சு அதை ஒருத்தன் வித்துட்ருக்கிறான், அது வேற காசு கொடுத்து சாப்பிட்றீங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி கடையில் போய் சாப்பிடும் பொழுது 5000 ரூபா 10000 ரூபா பில்லு வருதா? சின்ன சின்ன கடையில் போய் பார்த்தா 100 ரூபா சாப்பிட்றதுக்கு பில்லு வருதா? இங்கே போய் சண்டை, அங்கே போய் தேங்க்யூ, டீசெண்டாக டீசெண்டாக கொடுத்தா விஷத்த குடிக்க வேண்டியது. ஒரு விஷயம் புரியுமா? இங்கே பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளியும் கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ், பீஸா ஹட், டொமினோஸ் இருக்கு இல்லையா, அதோட முதலாளியும் ரெண்டு பேரும் ஒரே ஒரு ஆள் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, உணவு அப்படிங்கிற முறையில் பாய்சனை கொடுத்து உலக மக்களுக்கு நோயை உண்டு பண்ணி அவன் மருந்து சப்ளை பண்ணுறான். அதே மாதிரி பெப்சி, கோக், ஃபேண்டா, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, உலகத்தில் வைக்கிற எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி முதலாளியும் மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளியும் ஒருத்தன் தான். இவன் என்ன பண்ணுறான், கூல்ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து எல்லாத்துக்கும் நோயை உண்டு பண்ணி அப்புறம் மருந்து மாத்திரை கொடுக்குறான். அதே மாதிரி கடையில் வைக்கிற எல்லா சோப்பு, ஹமாம், லைபாய், லக்ஸ், டவ், பியர்ஸ், பெஸ்ட், பெப்சரண்ட், கோல்கேட், உலகத்தில் வைக்கிற எல்லா கன்சியூமர் ப்ராடக்டுடைய முதலாளி ஒரே ஒருத்தங்க. அவன் யார், அவன் பேர் என்னங்கிறத நான் 4வது நாள் உலக அரசியலில் சொல்லுவேன். புரிஞ்சுக்கங்க, உலகத்தில் வைக்கிற எல்லா பொருளும் ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு சொந்தங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பல்ல கெடுக்கணும்னா இந்த பெப்சரண்ட், கோல்கேட் இருக்கு இல்லையா, அதில் கெமிக்கலை கலந்து பல்ல கெடுத்துட்டு அப்புறம் பல்லுக்கு மருத்துவம் பார்க்குறானுங்க. தோலுக்கு நோய் வரணுமா, ஹமாம் சோப்பில் கொஞ்சம் விஷத்தை கலந்து தோல் நோய் உண்டு பண்ணி அப்புறம் தோல் நோய்க்கு மருத்துவம் பார்க்குறானுங்க. இவங்க வந்து இந்த இது மாதிரி, இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மாதிரி, பில்கேட்ஸ் மாதிரி, வைரஸ் அவன் தான், ஆன்டி வைரஸ் அவன் தான். இவனே ஆன்டி வைரஸ் கண்டுபிடிப்பான், அப்புறம் வைரஸ் கண்டுபிடிப்பான். புரிஞ்சுங்க, வைரஸ் முடிச்சுலாம். அதே மாதிரி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கேங் விளையாண்டுருக்குங்க. அதனால் சொல்கிறேன், தயவு செய்து ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. இந்த கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்னைக்காவது ஒரு ஃபேஷனாக சாப்பிடுங்க, இதுவே பொழப்பாக பண்ண வேண்டாம். இப்பெல்லாம் ஃபேஷனாகி போச்சு, சமைக்க வேண்டாம், இன்னும் கேஎஃப்சி போகலான்னு ஒரு பெருமை. குப்பையை சாப்பிட்றதுக்கு ஒரு பந்தா. புரிஞ்சுக்குங்க, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடு அமிர்தம்னு யார் தெரியுமா? தெரியும். என்னைக்காவது நார்த் இந்தியாவுக்கோ, துபாய்க்கோ, சிங்கப்பூருக்கோ, மலேசியாவுக்கோ தனியாக போய் வேலை செய்யும் பொழுது சோத்துக்கு வக்கு இல்லாமல் சிங்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஒரே ஒரு தயிர் சாப்பாடு கூடாதுன்னு கேட்டு உட்காந்துருப்பாங்க. உண்மையிலேங்க, வெளியெல்லாம் போனால் எங்கே போனாலும் நல்ல சாப்பாடு கிடைக்கிறதே இல்லைங்க. ஏன் தெரியலன்னா, வீட்டில் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புல நிறைய தெம்பு இருக்கா, தெரிய மாட்டேங்குது. 6 மாதம் வெளியே போய் சாப்பிட்டு பாருங்கள், ஹோட்டலில் உடம்புள்ள ஒன்றும் இல்லை, ஆடி போயிடும். யாராவது வீட்டு சாப்பாடை குறை சொல்லிகிட்டே சுற்றிட்டு இருக்கிறாங்களா, துரத்தி விடுங்க, எங்காவது நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வரட்டும், அப்புறம் வந்து உட்காந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுன்னு கெஞ்சிட்ருக்குங்க. ஸோ வீட்டு சாப்பாடு அமிர்தம், ஹோட்டல் சாப்பாடு சரியில்லை, சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்ல, அதுவே ஒரு பொழப்பாக செய்ய வேண்டாம். ஜாலியாக ஏதோ ஜாலியாக என்றைக்காவது ஃபேஷனாக சாப்பிடுங்க. அடுத்தது, சாப்பிடும் பொழுது சம்மணங்கால் போட்டு உட்காந்து முதுகை நேராக வச்சு தான் சாப்பிடணும், அப்போ தான் ஜீரணமாகும். காலத்தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டா ஜீரணமாகாது. இங்கே பாருங்க, காலத்தொங்க போட்டு உட்கார்றது எவ்வளோ மோசம்னு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபீஸு, சேரு, வீட்டில், சோபா, கட்டில், பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, டூவீலரில், ஸ்கூலில், காலேஜில், ஃபங்க்ஷனில், எல்லா இடங்களிலும் காலத்தொங்க போட்டு உட்காருறோமா? இந்த காலத்தொங்க போட்டு உட்கார்றது எவ்வளோ மோசம் தெரியுமா? ஏன்னா ரத்த ஓட்டமெல்லாம் காலுக்கே போயிருங்க, வயிற்றுக்கு வராது. புரிஞ்சுக்குங்க, சாப்பிடும் பொழுது சம்மணம் கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட சாப்பிட ஜீரணமாகும். ஏன் தெரியுமா? காலுக்கு போக வேண்டிய ரத்தமெல்லாம் வயிற்றுக்கு போகுமா? நல்லா ஜீரணமாகுங்க.
முடிஞ்ச வரைக்கும் காலத்தொங்க போட்டுட்டு உட்காராதீங்க. ஏன் தெரியுமா, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் காலத்தொங்க போட்டு உட்காடுறீங்களோ உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போங்க. இப்பெல்லாம் ஏன் தெரியுமா எல்லாத்துக்கும் நோய் வருது, எல்லாரும் காலத்தொங்க போட்டு உட்கார்றது தான். ஏன்னா ரத்த ஓட்டம் தேவையில்லாமல் காலுக்கு போயிடுது. முக்கியமான உறுப்புகள் எங்கே இருக்குது, இந்த இடுப்புக்கு மேலே தான் இருக்க எல்லா உறுப்புகளும். கால சம்மணங்கால் போட்டு உட்காரும் பொழுது முக்கியமான உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக பாயும். என்னால் கால தொங்க போட்டு உட்காந்து 8 மணி நேரமெல்லாம் பேச முடியாதுங்க. ஆனால் சம்மணங்கால் போட்டு உட்காந்தேன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ரத்த ஓட்டம் உடம்புல பாயுது, காலுக்கு போகிறதில்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன், எப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட சாப்பிட ஜீரணமாகும். இங்கே பாருங்கள், கீழே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லலை, டைனிங் டேபிளில் சேரில் உட்காந்துக்குங்க, அந்த சேரில் கால் மடக்கி உட்காருங்க. ஒருவேளை கால் மடக்கி உட்கார முடியலன்னா ஒரு காலையாவது மடக்கி உட்காருங்க. எவ்வளோ மடக்கி உட்காந்து சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லைங்க எனக்கு கால் மடக்க முடியலன்னா நீங்கள் கால் நீட்டி உட்காந்துக்கலாம். வீட்டில் சாப்பிடும் பொழுது இந்த பாட்டியில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, இந்த கால் நீட்டி உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா ஜீரணமாகும். அடுத்தது குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். ஏன், உடம்பின் டெம்பரேச்சர் 37 டிகிரின்னு பார்த்தோமா, 37 டிகிரி 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் பார்த்தோமா, உடம்பு ஒழுங்காக மெயின்டைன் இருக்கா டெம்பரேச்சரை, பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ. எப்போ குளிக்கிறோமோ நமது உடம்பின் ஆரோக்கியமான வெப்பநிலை மாறிடும். அது மறுபடியும் வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுங்க. இங்கே பாருங்கள், 3/4 மணி நேரம்னா கரெக்டாக 3/4 மணி நேரம் இல்லை, நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒருத்தருக்கு 10 நிமிஷத்தில் வந்துடும், ஒரு குத்தி மதிப்பாக சொல்கிறேங்க. அப்போது குளித்த உடனே சாப்பிட்டா என்ன ஆகுன்னா, குளித்த உடனே தோல் டெம்பரேச்சர் மாறி போச்சா, அதை சரி பண்ணிட்டு இருக்கா, அந்த நேரத்தில் ஜீரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. நீங்கள் குளிச்சுட்டு உடனே சாப்பிட்டு பாருங்கள், அன்னைக்கு வயிறு திம்முன்னு கஷ்டமாக இருக்கும், என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் குளித்தா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்கள். அதே மாதிரி சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க. ஏன், சாப்பிட்ற சாப்பாடு வாயு வயிறு குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து அது ரத்தத்தில் சுற்றிட்டு போய் பேங்க்ரியாஸ்டர் இன்சுலின் வாங்கி செல்லுக்குள்ளே போய் மைட்டோ கான்ட்ரியில் உட்காந்து ஒரு வெப்பத்தை உருவாக்கி இயக்க சக்தியாக மாறி பிராணசக்தியாக மாறக்கு 2.5 மணி நேரம் ஆகுமா. அப்போது அந்த 2.5 மணி நேரத்தில் குளித்தா என்ன ஆகுனா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சாப்பிட்டு முடிச்சோடனே குளிங்க, அன்னைக்கு சாப்பாடு ஜீரணமே ஆகாது. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னு குளிச்சோடனே ஜீரணம் பண்ணிட்டு இருந்த உடம்பில் இருக்கிற சக்தி இந்த தோல் டெம்பரேச்சருக்கு மாறிடும், ஜீரணம் ஒழுங்காக ஆகாது. அதனால் குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க. சில பேர் மாற்றி பயன்படுத்துகிறாங்க, நான் நிறைய பேர்த்த கேட்டேன், அதிர்ச்சி ஆகிட்டேன். சில பேர் குளிச்சா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டா 3/4 மணி நேரம் குளிக்கிறாங்க. நான் டிவிடி கேட்கும்போது தப்பாக கேட்டாங்க போல் இருக்கு, நல்லா யோசிங்க. குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிங்க. அடுத்தது, எந்த அம்மாவும் உங்கள் சொந்த குழந்தையோட உட்காந்து சாப்பிடாதீங்க, நல்லது கிடையாது. என்னது, என்னோட குழந்தையோட உட்காந்து நான் சாப்பிட்டேன் நல்லது இல்லையா? ஆமாம். ஏன், இந்த அம்மாக்கள் செய்கிற தப்பு என்னென்னா, இந்த குழந்தைகள் உட்காந்து சாப்பிட்றாங்க இல்லையா, இந்த அம்மாவும் சாப்பிடுவாங்க குழந்தைக்கு போட்டுருவாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மாவுக்கு ரொம்ப பாசம், எல்லா அம்மாவுக்கும் பாசம்தான், இவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஏய் ரசம் ஊற்றிக்கோ, ஏய் காலை தொங்க போடு, ஏய் பேசாத, அது இங்கே வைக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தான் சாப்பிட்ருக்கும்போது குழந்தைக்கு பரிமாறினா கவனமெல்லாம் குழந்தைய மேய்க்கிறதுலையே இருக்குது. இந்த அம்மா சாப்பாட்டை கோட்டை போட்டுறாங்க. அதனால் அம்மாக்கள் சாப்பிடும் பொழுது முதல்ல குழந்தைக்கெல்லாம் போட்டுட்டு அவங்க நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு போனோடனே நீங்கள் தனியாக உட்காந்து சாப்பிடுங்க. சில பேர் கல் நெஞ்சம் உள்ள அம்மாக்கள் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுக்குங்க, எந்த அம்மா கல் நெஞ்சமே கிடையாது. எங்கள் வீட்லேங்க நான் என்ன பண்ணுவேன், தட்டில் சாப்பாடு போடுவேன், எங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. சரிங்களா, நான் உட்காந்து தனியாக நான் நினச்சிக்குவேன் தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்கேன்னு, சாப்பாடு போடுவேன், குழம்பு ஊற்றுவேன், சாப்பிடுவேன், சாப்பாடு போடுவேன், ரசம் வேண்டாம், சரி மோர் ஊற்றலான்னு மோரை எடுத்து ஊற்ற போவேன், எங்கள் அம்மா குரல் கேட்கும், ஏண்டா ரசம் சாப்பிடலையா அப்படின்னு. அப்போ தான் தெரியும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டுருக்காங்கன்னு, எங்கேருந்து வாட்ச் பண்ணுறாங்க தெரியாது, ஓரமாக இருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நான் ரசம் சாப்பிட்லேன்னு பின்னால் தெரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பொரியல் எடுத்து தட்டில் வைப்பேன், எங்கள் அப்பா அங்கேருந்து சொல்லுவார், டே பொரியலை சின்ன தட்டில் வைடா தனியாக வேணுமா, அவரை யோசிப்பேன், அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
இந்த அம்மா அப்பாக்கு இதுதான் வேலை. இந்த குழந்தைக்கு சாப்பிடும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு போன எடுத்து பார்ப்பாங்க, என்ன கொஞ்சமாக சாப்பிட்ருக்கான், எங்கேயோ தின்ட்டு வந்திருக்கான், கண்டுபிடிச்சிருவாங்க. அளவு கரெக்டாக தெரியும், மோப முடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அம்மாக்கள், நீங்கள் சாப்பிடும் பொழுது தயவு செய்து உங்கள் குழந்தையோட சாப்பிடாதீங்க, அவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு தனியாக சாப்பிடுங்க. உங்கள் கவனத்தை சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா ஜீர்ணமாகுமே. சில பேர் இருப்பாங்க கை குழந்தைய வச்சுருப்பாங்க, அந்த கை குழந்தை மேலே ஏறும், கீழே இறங்கும், சாப்பாடு தட்டில் கால் வைக்கும், சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும், அது கூட பேசிட்டே சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி சாப்பாடு ஜீர்ணம் பண்ணுவீங்க? கை குழந்தைய உங்கள் மாமியார்ட்டையும் அம்மாட்டையும் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டு முழு முழு கவனத்தையும் சாப்பாட்டில் வச்சு சாப்பிடுங்க. அம்மாக்கள், உங்கள் சாப்பாடு நல்லா ஜீர்ணமாகும். இங்கே பாருங்கள், இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்குது, அவ்வளோதான், சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்த பாயிண்ட், எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரிங்களா? எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது, நான் ஸ்பீடாக சொல்லுவேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரெடி? ஜூட் ரெடி. என்ன வேணாலும் சாப்பிடலாம். இப்போ எதுக்கு பேப்பர் பண்ண தூக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? என்ன வேணால் சாப்பிடலாம். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, பூமிக்கு கீழே விளையிறத சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கீங்களா? சாப்பிடாமே இருங்க, அதே குரூப்பு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்லும், பூமிக்கு மேலே விளையிறதையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லும். என்ன பண்ணுவீங்க? இருக்கிறது ரெண்டு ஐட்டம் தான், பூமி கீழே ஒன்று, பூமிக்கு மேலே ஒன்று. புரிஞ்சுக்கோங்க, பூமி கீழே என்ன விளையுது? கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கோங்க, இதை சாப்பிட்டா என்ன வியாதி வரும்? இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, பிரச்சனை பூமிக்கு கீழேயா மேலேயாங்கிறது இல்லை, உங்களுக்கு சாப்பிட தெரியுமா தெரியாதாங்கிறது தான். உருளைக்கிழங்க சாப்பிட்டா ஏன் என்ன ஆயிரும்? ஒன்றும் ஆகாது. உருளைக்கிழங்கு நம்ம எப்படி சாப்பிட்றோம்னா, உருளைக்கிழங்கு வாயில் போட்டு ஒழுங்காக மெல்லாமல் பசி இல்லாதப்போ டிவி பார்த்துட்டு பேப்பர் படிச்சுட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே முழுங்கிடுறோமா? இந்த உருளைக்கிழங்கு வாய்க்குள்ளே போகும்போது உருளைக்கிழங்காக இருக்குதா? வயிற்றுக்குள்ளே போகும்போது உருளைக்கிழங்காகவே போகுது, குடலுக்கு போகும்போது உருளைக்கிழங்காகவே போகுது, கடைசியாக இங்கே அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் அங்கே வந்து விழுகும்போது அங்கே, புரிஞ்சுதா? அங்கே வந்து விழுகும்போது உருளைக்கிழங்காகவே வந்து விழுந்துருது. அங்கேன்னு எங்கேன்னு புரிஞ்சுதா? அங்கே. இப்போ சொல்லுங்கள், பிரச்சனை உருளைக்கிழங்கா, உங்களுக்கு சாப்பிட தெரியலையா? இனிமேல் உருளைக்கிழங்கு யாராவது கொடுத்தா வாயில் போட்டு நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி, உருளைக்கிழங்கில் உள்ள கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், விட்டமின் இருக்கு இல்லையா, அதை வாயிலேயே பிரிச்சிடணும். தொண்டை வழியாக இறங்கும் பொழுது அது உருளைக்கிழங்குன்னு பேர் இருக்கக்கூடாது, கூழுன்னு மாற்றணும், பேஸ்ட். இப்போது உருளைக்கிழங்கை வாயிலேயே பேஸ்ட் மாதிரி மாற்றி முழுங்கினா வயிற்றுக்கு தெரியுமா உருளைக்கிழங்குன்னு, வயிற்றுக்கு தெரியுமா பூமி கீழேயா மேலேயான்னு? புரிஞ்சுக்குங்க, இனிமேல் எப்போ யார் எது சாப்பிட்டாலும் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க, வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. அப்படி சாப்பிட்டா இங்கே பாருங்க, இனிமேல் எப்போ எதை சாப்பிட்டாலும் வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. இப்படி சாப்பிட்டீங்கன்னா பூமிக்கு மேலே கீழேயும் சாப்பிட்லாம், பூமிக்கு மேலேயும் சாப்பிட்லாம், நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல் வர எல்லாத்தையும் பிடிச்ச சாப்பிட்லாம், டிஸ்கவரி சேனல் வரதெல்லாம் பிடிச்ச சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. பிரச்சனை சாப்பிட தெரியலை. இங்கே பாருங்க, சும்மா சொல்லிங்க, என்ன வேணால் சாப்பிட்லாங்க, நான் சும்மாலாம் சொல்ல. உங்கள் ஊர்லேயே சில பேர் இருப்பாங்க, சிக்கன், மட்டன், சுக்கா, கொத்து, புரோட்டா, ஆனியன் ரோஸ்ட்டுன்னு நல்லா சாப்பிடுவாங்களா? 90 வயசு நல்லா இருப்பாங்களா? பார்த்துருப்போமா இல்லையா? அதே ஊரில் தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு ஒருத்தர் கேன்சர் வந்திருக்கும், வந்திருக்கா இல்லையா? ஏன், எது சாப்பிட்றோன்னு முக்கியம் இல்லைங்க, எப்படி சாப்பிட்றோம் தான் முக்கியம். அதனால் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட போகிறீங்க இல்லையா, இன்றைக்கி மத்தியானம் நிறைய ஐட்டமெல்லாம் கொடுப்பாங்க, நல்லா கேட்டுக்குங்க, எதுவுமே வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும், வயிற்றுக்கு தெரியக்கூடாது. இன்னைக்கு மத்தியானம் நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி வாய் வயிற்றுல முழுங்கிட்டு வந்து உட்காந்தேன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு மத்தியானம் உங்கள் வயிறு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணும்? ஏய், கடந்த 45 வருஷமாக நானும் பார்த்துட்ருக்கிறேன், வயிற்றுல எனக்கு பேர் தெரிஞ்சுது, இன்னைக்கு என்ன ஒரு பேரும் தெரில அப்படின்னு கேட்கணும். நீங்கள் வயிற்றுக்கு சொல்லுங்கள், வயிறு இனிமேல் உனக்கு பேரே தெரியாது, கூழ் மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன வேணாலும் சாப்பிட்லாம். பருப்பு வடை, மசால் வடை இருக்கு இல்லையா, நல்ல பெரிய மசால் வடை, அதில் கடலப்பருப்பு எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வடையை நான் 1000 பேர்த்து கொடுக்குறேங்க, 1000 பேர்த்த சாப்பிட சொல்லுங்கள், 1000 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1000 பேர் அடுத்தலாம் மலம் போவாங்க இல்லையா,
அப்போ போய் அதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். 1000 வேத்து மலத்துலையும் என்ன இருக்கு தெரியுமா? பருப்பு வடையில் கள்ளப்பருப்பு போட்டாங்களா குண்டு குண்டா, அந்த முழு கள்ளப்பருப்பு அந்த மலத்தில் கிடக்கும். அப்போ என்ன அர்த்தம்? வடையில் போட்ட கள்ளப்பருப்பு எந்த செக் போஸ்ட்லேயும் மாட்டாமல் ஹைவேஸ்லேயே பூந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் உட்காந்துட்டு எனக்கு புரோட்டீன் கம்மியாக இருக்குன்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? வடையில் போட்ட பருப்பு அங்கேயே போச்சு. இனிமேல் எல்லாரும் மலம் போனால் ஒரு முறை ஒத்து பார்க்கணும், எந்த பருப்பு இருக்கக்கூடாது, ஏன் ஒரு கடுகு கூட இருக்கக்கூடாது. சில பேத்துக்கு பருப்பாக இருக்கும், சில பேத்துக்கு வடையே கிடக்கும், சில பேர் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், தேங்காய் மாங்காய் பட்டாடி சுண்டு எல்லாம் தெரியும், நேற்று என்ன சாப்பிட சொல்லி போடலாம். சாப்பிட்ற தப்பு தப்பாக சாப்பிட வேண்டியது, அப்புறம் உணவை குறை சொல்ல வேண்டியது. புரிஞ்சுக்கோங்க, சாப்பிட்ற முறை தாங்க ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வாயில் கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்றோமோ அது மருந்தாக தாங்க மாறும். இங்கே பாருங்க, இனிமேல் மலத்தில் ஒரு கடுகு கூட இருக்கக்கூடாது. எப்போ கடுகு இருக்கோ என்ன அர்த்தம்? கடுகு ஒழுங்கா ஜீர்ணமான அர்த்தமா? கடுகே இல்லைன்னா அப்போ எல்லாமே ஜீர்ணமாயிடுச்சுன்னு அர்த்தமா? புரிஞ்சுக்கங்க, கடுகு இல்லாத மலம் பெறுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். உங்கள் ஊரில் எனக்கு சின்ன ஸ்பான்சர் பண்ணுங்க, உங்கள் ஊரில் ஒரு கல்வெட்டு ஒன்று எடுத்து நடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எடுத்து வைங்க சரிங்களா, அதில் கடுகு இல்லாத மலம் பெறுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் போட்டு ஈழர் பாஸ்கர் எழுதி வைங்க. பிற்காலத்தில் சந்ததிகள் பார்த்து புரிஞ்சுக்குமா இல்லையா? இன்னொரு ஐடியா, நாம் ஒழுங்காக சாப்பிட்டோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யூரோப்பியன் டாய்லெட் இருக்கு இல்லையா, உட்காந்து லெட்டின் போகிற மாதிரி அதில் தண்ணி இருக்குமில்ல, இங்கே பாருங்க, தப்பு தப்பாக சாப்பிட்டுட்டு போய் மலம் போங்க, மலம் தண்ணியில் முங்கிரும். நான் சொன்ன மாதிரி நல்லா கூழ் மாதிரி இறச்சி சாப்பிட்டுட்டு மலம் போங்க, எல்லா மலமும் தண்ணியில் மிதக்கும். யார் ஒருவர் ஒழுங்காக சாப்பிட்றீங்களோ மலம் தண்ணியில் மிதக்கும். தப்பு தப்பாக சாப்பிட்டா மலம் தண்ணியில் முங்கிரும். எவ்வளோ சிம்பிள் ஐடியா, நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் டெக்னிக், முங்குச்சா மேந்துச்சா வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, மிதக்கணும். நான் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருவேன், ஆப்ரேஷன் தேட்டர் நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன், கதவை திறக்கும் போது கேள்வி கேட்பேன், முங்குச்சா மேந்துச்சான்னு மரியாதையாக பதில் சொல்லணும். முங்குனா மாட்டிட்டீங்க, மிதக்கணும். சில பேர் யோசிக்கிறீங்க, தம்பி உனக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணியா, என்ன பண்ணுறது, ஃப்ரீ டைமில் ஹாபியாக இருக்கும்போது இப்படிலாம் யோசிக்கிறதா? அடுத்த கேள்வி, தம்பி பல்லால் நல்லா கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும் அரைச்சி சாப்பிடணும்னு சொல்கிறையே, எனக்கு பல்லே இல்லையே நான் என்ன பண்ணுறது? சில பேர் கேட்க கூச்சப்பட்டு உட்காந்துருப்பீங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். எப்போ பல்லு இல்லையோ, நீங்கள் குழந்தைகள், குழந்தைக்கு பல்லு இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறோம், சாலிடாக கொடுக்குறோமா, கடினமான பொருள் கொடுக்குறோமா, லிக்விட் மட்டும் கொடுக்குறோமா, பால் இளநீ கூழ் கூழ் மாதிரி அரைச்சி ஏதோ பண்ணி கொடுக்குறோமா இல்லையா? எப்போ பல்லு போச்சோ, நீங்கள் குழந்தைகள் எப்படி சாப்பிடணும்னா, பல்லு போனவங்க யாருமே கடினமான பொருளை சாப்பிடவே கூடாது, கஞ்சி லிக்விட் ஐட்டம் தான் சாப்பிடணும், நீராகாரம் தான் சாப்பிடணும். ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா நல்லா கேவனிங்க, சாப்பாட்டை கையால் நல்லா பிணைஞ்சு கூழ் மாதிரி பண்ணி, இங்கே பாருங்க, பல்லு செய்ய வேண்டிய வேலை கை கொடுத்துடணும், கூழ் மாதிரி அரைச்சாச்சா, இப்போ வாயில் போட்டு முழுங்கிடக்கூடாது, ஏன் எச்சில் கலக்கணுமா? அப்போ என்ன பண்ணணும், பல்லு இருக்கிறதா கற்பனை பண்ணி ஒரு 10 முறை சும்மா அதக்கணும், பாருங்க சும்மா பல்லு இருக்கோ இல்லையோ ஒரு 10 முறை வாயில் வச்சு அதக்கினா எச்சில் கலந்துருமா? பல்லு செய்ய வேண்டிய வேலை கை கொடுத்தாச்சு, எச்சில் கலக்க வேண்டிய வேலைக்கு மென்னாச்சு, இப்போ முழுங்குங்க, சாப்பாடு ஜீர்ணமாகும். எப்போ பல்லு போச்சோ அவங்களுக்கு எல்லா வியாதியும் வருது, ஏன் தெரியுமா? பல்லு இருக்கிறவங்களே மெல்றதில்ல, இவங்க முழுங்கிடுறாங்களா, அது உள்ளே போய் கெட்ட சக்கரை கெட்ட குழுப்பாக போயிடுதுங்க. அதனால் எப்போ பல்லு போச்சோ நான் சொல்கிற மாதிரி கையில் நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. இல்லை கீரை சாப்பிடணும், காய்கறி எல்லாம் சாப்பிடணும், கையில் பிணைய முடியலன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு குண்டால கீரை காய்கறி எல்லாம் போட்டு பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிருங்க. குழந்தைக்கு அப்படி தானே கொடுப்பீங்க? குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி தான், நல்லா கடைஞ்சு அதுக்கப்புறம் தட்டில் போட்டு வாயில் போட்டு 5 முறை அதக்கி முழுங்குங்க, ஜீர்ணமாகும் கீரையெல்லாம். ஓகே, அடுத்த கேள்வி, எனக்கு புரோட்டா சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது, பல்லே இல்லை, நான் என்ன பண்ணுறது? அதுக்கும் ஐடியா இருக்குது, புரோட்டா குருமா வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு கிருன்னு அடிச்சிருங்க, கூழ் மாதிரி ஆயிருமா? பல்லு செய்ய வேண்டிய வேலை மிக்சி பண்ணிருச்சா? இப்போ வாயில் போட்டு 10 முறை அதக்கி புரோட்டாவை முழுங்குங்க, புரோட்டாவும் ஜீர்ணமாகும்.
ஹலோ, கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் மிக்சி ரெக்கமெண்டேஷன், நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கிரைண்டர் ரெக்கமெண்டேஷன். சில பேர்த்துக்கு மிக்சி பத்தாது. கடைசி பாயிண்ட், எவ்வளவு சாப்பிடணும், யாருக்காவது தெரியுமா? காலையில் எவ்வளவு சாப்பிடணும், மத்தியானம் எவ்வளவு சாப்பிடணும், நைட் எவ்வளவு சாப்பிடணும், யாருக்காவது தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணுறோம், ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம். யார்? டைட்டீஷியன். அவர் என்ன பண்ணுவார், ஒரு பேப்பர் எடுத்து, காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்க, மத்தியானம் 1 கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்க, நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி எழுதி வச்சு சாட்டை பார்த்து நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்களே, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஏங்க, 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்தாங்களே அந்த டாக்டர் உங்ககிட்ட, நீங்கள் எல்லா வேலையும் நீங்களே செய்கிற ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் சும்மா உட்கார்ந்துருக்க சோம்பேறி ஹவுஸ் ஒய்ஃபான்னு கேட்டாங்களா? ரெண்டு பேர்த்துக்கு வேறு வேறு மாதிரி பசிக்குமா? கூலி வேலை செய்கிற ஒருத்தருக்கும் ஒரு பேங்க் மேனேஜருக்கும் ஒரே மாதிரி பசிக்குமா? அதை விடுங்க, ஒரு நாள் கூலி வேலை செய்கிற ஒருத்தர் அடுத்த நாள் ஏசி காரில் ட்ராவல் பண்ணுறாரு, பசி மாறிடுமா? ஏங்க, நான் இன்னைக்கு நிறைய பேசுகிறேங்க, நிறையா சாப்பிடுவேனா? நாளைக்கு ஒரு வேளை பேச்சே இல்லை, கொஞ்சமாக சாப்பிடுவேனா? சுவிட்சர்லாந்து போனால் பசி மாறிடுமா? சென்னையில் வேறு மாதிரி பசிக்குமா? மழை பெஞ்சால் பசி மாறிடுமா? இப்போ சொல்லுங்கள், ஜப்பான்காரங்க குள்ளமாக இருக்காங்க, சில நாட்டுக்காரர் ஹைட்டாக இருக்காங்களா, அப்போ அளவு மாறுதா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதன் ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடணுங்கிறது ஹைட்டு, வெயிட்டு, வயசு, கிளைமேட்டு, மழை, மூடு, ஏசி, நான் ஏசி, ரூஃப் என்ன போட்டிருக்கு, காங்கிரீட்டா இல்லை சிமெண்ட் சீட்டா இல்லை ஓடா இல்லை கூரை வீடா, ரோட்டில் வேலையா வீட்டில் வேலையா, மூடு, இத்தனை விஷயத்தை பொறுத்து மாறுங்க. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிடணுன்னு உலகத்தில் யாராலையும் ஒழுங்காக சொல்லவே முடியாது. நான் ஒருவேளை டைட்டீஷியனில் பிஹெச்டி வாங்கியிருந்தாலும் நான் நாளைக்கு மத்தியானம் என்ன சாப்பிடணும்னு எனக்கே சொல்ல முடியாதப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அதனால் அந்த சாட்டை எல்லாம் கிழிச்சு குப்பையில் போடுங்க, அதெல்லாம் செல்லாது செல்லாது. இன்னொரு காமெடி சொல்கிறேன், இனிமேல் யாரும் எழுதி வச்சு சாப்பிட மாட்டீங்க. காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்து அதை பார்த்து சாப்பிட்றீங்களே, உங்கள் வீட்டு சப்பாத்தி இவ்வளோ பெருசு இருக்குமா இல்லை இவ்வளோ பெருசு இருக்குமானு சாம்பிள் காமிச்சிங்களா? யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டு சப்பாத்தி குண்டாக இருக்குது, ஒன்று சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருதா? ஒரு வீட்டு சப்பாத்தி அப்பளம் மாதிரி இருக்கா, 7 சாப்பிட்டா வயிறு நிறையலையா? அப்போது உங்கள் வீட்டு சப்பாத்தியோட திக்னஸ், டென்சிட்டி, டயாமீட்டர் கொடுக்காம அவர் எப்படி 4 சப்பாத்தின்னு சொன்னார்? டெக்னிக்கல் ப்ராப்ளம். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, ஒரே காமெடியாக இருக்குங்க. மத்தியானம் 1 கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா, உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய கப்பு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் வீட்டு கப்பு பாத்திரம் வந்து கப்புடைய டெப்த் சொன்னாரா, டயமீட்டர் சொன்னாரா? யோசிச்சு பாருங்க, இது கூட தெரியாத ஒருத்தர் உங்கள் டாக்டரா? நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே, எல்லா வீட்டு இட்லியும் ஒரே சைஸ் இருக்கா? இப்போ புதுசாக வந்திருக்கு 14 இட்லி, அந்த இட்லி இந்த இட்லி வந்திருக்கா இல்லையா? அப்போ ஒவ்வொரு இட்லி சைஸ் மாறுதா இல்லையா? அப்போ இது கூட யோசிக்க தெரியாமல் என்ன படித்தாங்க? புரிஞ்சுக்கங்க, இப்படியெல்லாம் எழுதி வச்சு யாரும் சாப்பிடவே முடியாது, கிழிச்சு குப்பையில் போடுங்க. நான் சொல்கிற மாதிரி சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. புரிஞ்சுக்கங்க, எப்போ பசிக்குதோ சாப்பாட்டு பக்கம் போங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆசதீர சாப்பிடுங்க, சரிங்களா? மறுபடியும் ரூல்ஸ், அடுத்த பசி வந்தால் தான் சாப்பிடணும். அதனால் சாப்பாட்டுக்கு அளவு கிடையாது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இது வரைக்கும் சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. அளவு அதிகமாக சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. சில பேர் நினைக்கலாம், என்ன தம்பி நிறையா சாப்பிட்டு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறியே, 4 சப்பாத்தி சாப்பிட வேண்டிய இடத்துல 7 சப்பாத்தி சாப்பிட்டா வியாதி தானே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இங்கே பாருங்கள், ஒருவேளை 8 சப்பாத்தி தப்பு தப்பாக சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், தைரியமாக இருங்க, பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? ஒன்றும் இல்லை, பெரிய சிக்கல்லாம் வராது, அடுத்த பசி ரொம்ப லேட் ஆகும், அவ்வளோதான். கொஞ்சமாக சாப்பிட்டா என்ன ஆகும், அடுத்த பச்சு சீக்கிரம் வந்துடும். இங்கே பாருங்க, சாப்பாட்டு அளவு முக்கியம் இல்லைங்க. ரூல்ஸ் என்ன தெரியுமா, ஒரு முறை சாப்பிட்டா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், ஒரே ரூல்ஸ், அடுத்த பசி வர வரைக்கும் சாப்பாட்டு பக்கம் போகக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிட்டா இனிமேல் அளவே கிடையாது, இதுதான் அளவு. சில பேர் யோசிக்கிறீங்க, இப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அளவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, எக்ஸ்பிரிமெண்ட், சரிங்களா? நீங்கள் காலையில் மத்தியானம் நைட்டு எவ்வளோ சாப்பிட்ணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, எக்ஸ்பிரிமெண்ட் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி செஞ்சு நீங்களே கண்டுபிடிச்சி சாப்பிட்டுக்குங்க, சரிங்களா? அது கொஞ்சம் டைம் ஆகும், அதை சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா,
ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு எவ்வளோ சாப்பிட்ணும் கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க இல்லையா, ஒரு நாள் வீட்டுக்கு போகும்பொழுது ஹோட்டலில் 5 பேக்கெட்டு பிரியாணி பொட்டில் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டில் நாய் வளர்த்துவீங்க இல்லை, அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை நாய்க்கு உடச்சி போடுங்க. உங்கள் வீட்டுனா என்ன பண்ணும், மொத்த பிரியாணியை சாப்பிட்டு வாழாட்டும், இன்னொரு முறை கொடுங்க அப்படின்னு கேட்கும். இன்னொரு பேக்கெட்டை உடச்சி போடுங்க, அந்த நாய் அதையும் சாப்பிட்ருமா? 3வது பிரியாணி பேக்கெட்டை உடச்சி போட்டிங்கன்னா அந்த நாய் என்ன பண்ணும், பாதி பிரியாணி சாப்பிடும், மீதி பிரியாணியை வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன், 2.5 பேக்கெட் சாப்பிட்ருச்சா, நாய்க்கு வயிறு நிறைஞ்சிருச்சா, நாய்க்கு புரிஞ்சிருச்சு நாம் வயிறு நிறைஞ்சு போச்சு போதும் அப்படின்னு நாய் முடிவு பண்ணி 1.5 பேக்கெட் பிரியாணியை சாப்பிடாம நடந்து போகுதா? அந்த நாயை நீங்கள் ஒன்று பண்ணுங்க, டைகர் இங்கே வாப்பா, உன்னை ஒரு பெரிய மனுஷன் 5 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ 2.5 சாப்பிட்டு நீ வாட்டுக்கு போகிறேன், மிச்சிருந்து யார் சாப்பிட்றது, கெட்டு போயிருமில்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லி நாயை கூட்டு வந்து வாய் வைங்க, 2 பேக்கெட் உடச்சி போட்டு அது வாய் வைக்கும், தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். நான் ஏன் தெரியுமா இந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு நேரத்துக்கு எவ்வளவு சாப்பிட்டா வயிறு நிறைய போதுங்கிறது ஒரு நாய்க்கு தெரியுது. நமக்கு டைட்டிஷியன் வேணுமாமா, இனிமேல் கேட்பீங்க டைட்டிஷியன், உங்கள் வீட்டு பூனைக்கு 5 லிட்டர் பால் பெரிய தட்டில் ஊற்றி வைங்க, உங்கள் வீட்டு குட்டி பூனை அப்பாடா ஓசலை கிடச்சிருச்சுன்னு எல்லாத்தையும் குடிச்சு வயிறு குடிச்சு செத்தா போகும். பூனை என்ன பண்ணும், டைம் டைம் 4 வாய் வைக்கும், பக்கத்துலேயே படுத்து கிடக்குங்க, பால் கெட்டு போயிருங்க. பூனை மதிக்காது, பூனைக்கு பால் தான் பிடிக்கும், இருந்தாலும் வயிறு நிறைஞ்சா பூனை மதிக்கிறது இல்லைங்க. அதை விடுங்க, டிஸ்கவரி சேனல் பார்த்துருக்கீங்களா, ஒரு புலி என்ன பண்ணும், 100 மான் இருக்கும், மெதுவாக பதுங்கி பதுங்கி வந்து ஓடும் மானை பிடிக்கிறக்காக, 100 மானும் ஓடும், இந்த புலி என்ன பண்ணும், ஒரே மானை துரத்தி கடிச்சிடும். நல்லா கேளுங்க, ஒரு மானை பிடிச்ச உடனே 99 மானும் ஓடாது, அதே இடத்துல மேய ஆரம்பிச்சிடும். புலி இங்கே ஒரு மானை பிடிச்சிருக்கும், ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு மான் மேய்ஞ்சிட்ருக்கும், ஏன் தெரியுமா, மானுக்கு தெரியும் இந்த புலி ஒரு மானை பிடிச்சிருச்சு, இதை சாப்பிட்றக்கே 4 மணி நேரம் ஆகும், இதுக்கு மறுபடியும் பசிக்கிறதுக்கு 40 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே 2 நாள் ஆயிரும், கண்டிப்பாக நம்மளை கொலை பண்ணாதுங்கிற நம்பிக்கையில் பக்கத்துலேயே மேயுதுங்க. அப்போது எவ்வளவு சாப்பிட்டா வயிறு நிறையுன்னு மானுக்கு தெரியுது, ஒரு புலிக்கு தெரியுது, பூனைக்கு தெரியுது, கண்ட நாய்க்கு தெரியுது, மனுஷனுக்கு மட்டும் தெரியல. இதுக்கு மேலே எப்படிங்க சொல்ல முடியும், புரிஞ்சுக்கங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் அளவெல்லாம் இல்லைங்க. நீங்கள் சொல்கிற கேளுங்க, சாப்பிடும் பொழுது உணவை கவனித்தால் போதும்னு தோணும். ஹோட்டலில் போய் ஒரு பொங்கல் வாங்குங்க, எதையும் கவனிக்காமல் வெறும் பொங்கலை மட்டும் ரசித்து சாப்பிடுங்க, 3/4 பொங்கல் சாப்பிட்டோன்னே போதும்னு தோணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாட்டை கவனிக்கிறதே இல்லை, அப்போ அளவு தெரியறது இல்லை. நீங்கள் சாப்பிடும்போது கவனம் வச்சு பாருங்க, போதும் வேண்டாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல எல்லாமே உடம்பு சொல்லிகிட்டே இருக்குது, உடம்பின் பாசையை யாருமே கேட்கறதில்ல. இவ்வளோதாங்க, அதனால் சாப்பாடை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது இன்னும் முடியல, இன்னும் 1.5 மணி நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இருக்கு, பாதிதான் முடிஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு போய் சாப்பிடுங்க, சரிங்களா, சாப்பிட்டு வாங்க, ஆச்சரியமாக இருக்கும், கண்ணு பளிச்சுன்னு தெரியும்,